Welcome to my channel Bio Learning. PGTRB Zoology 2021 kaana syllabus nama paathirukkom. Adhula innikku nama paaka porudhu enna appdin sonna Ascidian nama yetkuneye paatha part 15 video odiya continuation da paaka porom. Innikku nama paaka porudhu part 15B. Adhula Ascidian la nama innikku enna paaka poromna organ system, life history, adukapram significance of the Ascidian larva. Idellam da nama innikku paaka porom. இதிலே part 15A உடைய லிங்க் வந்து நான் இதோட description boxல கொடுக்கிறேன். part 15Aல body wall, atrium இது ரெண்டுமே வந்து slide வந்து skip ஆகி போயிருக்குது. அதுல வந்து wordings இல்ல, நீங்க explanation கொடுத்தது அதுல record ஆகல அப்படினு சொல்லி comment வந்துச்சு. அதனால இந்த part 15B ஓட ஸ்டார்டிங்ல முதல்ல body wall-உம் ஏட்ரியமோ எக்ஸ்பிளனேஷன் நான் மறுபடியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆர்கன் சிஸ்டம்ஸ்க்குள்ள போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்க போறது என்ன அப்படின்னா பாடி வால். பாடி வாலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டல் அப்படின்னு சொல்றோம். இந்த மேண்டல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். டெஸ்ட்ங்கிறது அனிமலோட கவரிங் வந்து டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த டெஸ்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அனிமலுடைய முதல் சர்ஃபேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம பாடி வால் இல்லைன்னா மேண்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த மேண்டல் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கு. இந்த டெஸ்ட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏட்ரியம் அப்படின்னு சொல்றோம். அது சீலம் கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ், அவ்வளவுதான். இந்த மேண்டல் அப்படிங்கிற கேவிட்டி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி மேண்டல் அப்படிங்கிற அந்த உடலுடைய சுவர் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிராங்கியல் அப்பர்ச்சர், ஏட்ரியல் அப்பர்ச்சர் ரெண்டு அப்பர்ச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அனிமல்ல. இந்த மேண்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராங்கியாலையும் ஏட்ரியாம்லையும் மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கும். பாக்கி இடத்துல எங்கேயுமே அட்டாச் ஆகாம அப்படியே சும்மா அப்படியே சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும், மிதந்துகிட்டு இருக்கும். அது இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் அதோட அட்டாச்மெண்ட்டே. ஸோ பிராங்கியா ரீஜியன்லையும் ஏட்ரியல் ரீஜியன்லேயும் மட்டும் அந்த ஏட்ரியல் அப்பர்ச்சரில் மட்டும்தான் இந்த மேண்டல் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இது பாடியில் எல்லா இடத்துலையும் அப்படியே யூனிஃபார்மாக ஒரு ஷேப்பாக அப்படியெல்லாம் டெவலப் ஆயிருக்காது. அதனால தான் அதோட சிமிட்ரி கூட நம்ம வந்து பெக்யூலியர் சிமிட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடு வந்து என்ன அப்படின்னா ஆன்டீரியர் சைடு, ஒரு சைடு ஆன்டீரியர் சைடுன்னு சொல்கிறோம், இது வந்து ஆன்டீரியர் சைடு. ஆன்டீரியர் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போஸ்டீரியர் சைடு சொல்கிறோம். இங்கே வந்து டார்சல் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வென்ட்ரல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன்டீரியோ டார்சல் சைடு, இது வந்து வென்ட்ரியோ போஸ்டீரியர் சைடு ஆர் போஸ்டீரியோ வென்ட்ரல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் ஆன்டீரியோ டார்சல் சைடில் இருக்கக்கூடிய பாடியோட நேச்சரும் கீழே போஸ்டீரியோ வென்ட்ரல் சைடில் இருக்கக்கூடிய பாடியோடைய நேச்சரும் வித்தியாசமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் ஆன்டீரியோ டார்சல் சைடில் இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்குது, மேண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கும். அங்கே வந்து மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ஏரியா வந்து மஸ்குலர் ஏரியான்னு சொல்கிறோம். மசில்ஸ் வந்து நல்ல திக்கா இருக்கிறதுனால அங்கே வந்து ஒளி ஊடுருவ முடியாது. ஸோ இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஒபேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டீரியோ வென்ட்ரல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த போஸ்டீரியோ வென்ட்ரல் சைடில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ஒளி ஊடுருவும் தன்மையோடு இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து மசில்ஸ் கிடையாது. ஸோ மேலே திக்கான ரீஜனில் மசில் இருக்குது, ஒப்பேக்காக இருக்குது, திக்காக இருக்குது. இங்கே கீழே இருக்கிற ஏரியா வந்து தின்னாக இருக்குது, மசில் கிடையாது, அதனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாடி வால் மேண்டலில் மொத்தம் மூணு லேயர் இருக்குது. அவுட்டரில் இருக்கிறது எபிடர்மஸ், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறது எபிடர்மஸ் தான். அவுட்டரில் இருக்கிற எபிடர்மஸு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸு, உள்ளுக்குள்ளே இருக்கிற எபிடர்மஸும் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான். அவுட்டரில் இருக்கிற எபிடர்மஸ் வந்து ஹெக்ஸகோனல் செல்ஸ்னால ஆனது, உள்ளுக்குள்ளே இருக்கிற எபிடர்மஸ் வந்து ஃப்ளாட் செல்ஸ்னால ஆனது. இங்கே வந்து ஹெக்ஸகோனல் செல் அவுட்டர், இன்னர் வந்து ஃப்ளாட் செல்ஸு. வெளியே இருக்கிற ஹெக்ஸகோனல் செல்ஸ் தான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளியே இருக்கக்கூடிய கவரிங்கை சுரக்குது. செக்ரீட், டெஸ்ட் ஆர் டியூனிக்,
இன்னர் எபிடமிஸோட வேலை என்னன்னா, நம்ம ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னால உள்ளுக்குள்ள அந்த ஏட்ரியம் அப்படிங்கிற ஸ்பேஸை வந்து அது சுத்தி கவர் பண்ணியிருக்கு. இன்னர் எபிடமிஸ் லேயர். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது தான் மிடில் லேயர். அதுல இருக்க செல்ஸ் வந்து மீசென்கைம் செல்ஸ். அங்க வேற என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க கனெக்டிவ் டிஷ்யூ ஃபைபர்ஸ் இருக்கு, நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கு, மசில் ஃபைபர்ஸ் இருக்கு, அப்புறம் பிளட் சைனசஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளட்டு ஓடக்கூடிய கேப், அந்த கேப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாடி மசில்ஸை மொத்தம் மூணு டைப்பாக பிரிக்கிறோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்யூலார் மசில், லாங்கிடியூடினல் அண்ட் பிராங்கியல் ஏட்ரியல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆன்யூலார் அப்படின்னாலே அந்த வந்து அந்த நம்ம வந்து ஆன்யுவல் ரிங்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். பிளான்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஏஜ், அந்த மரத்தோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ரிங் ரிங்காக இருக்கும், ஆன்யுவல் ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஆன்யுலார் ரிங்ஸ் வந்து ரிங் ஷேப்டு மசில்ஸு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பிராங்கியல் சைஃபனையும் ஏட்ரியல் சைஃபனையும் சுற்றி இது போல் வளையம் வளையமாக இருக்கும். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இப்படி வளையம் வளையமாக இருக்கிற மசில்ஸ் தான் என்ன மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் மசில்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆன்யுலார் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது இதுவரைக்கும் ஒவ்வொரு சைஃபனைக்கும் சுற்றி சுற்றி ப்ரெசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஏட்ரியல் அண்ட் பிராங்கியல் சைஃபன்லேருந்து இப்படி கீழ் நோக்கி ரேடியேஷன் மாதிரி மசில்ஸ் போகுது, லாங்கிடியூட்னல் லெங்க் ஆஃப் த அனிமலுக்கு போகுது. இந்த மசில்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் மசில்ஸ் ஆர் கால்டஸ் லாங்கிடியூடினல் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் இந்த ரெண்டு சைஃபனுக்கும் இடையில உள்ள டீப்பாக மசில்ஸ் போகுது, அது பிராங்கியல் ஏட்ரியல் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏட்ரியம். ஏட்ரியம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டி, அதில் தான் மேண்டல் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அது சீலம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸு. ஏன் சீலமாக இல்லை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீலம்னாலே இட் இஸ் லைன்டு வித் எபித்தீலியம், சீலாமிக் எபித்தீலியம்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இட் இஸ் லைன்டு வித் எக்டோடம், அதனால தான் வந்து அது சீலம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏட்ரியத்துடைய ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டுன்னு சொல்கிற இந்த ஃபேரிங்ஸ் ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி இருக்கும். ஏட்ரியமோட ஒரு பார்ட்டு ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கும். இதே ஏட்ரியம்ங்கிற வார்த்தை, ஏட்ரிய போருங்கிற வார்த்தை, இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபியாக்சிஸில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபேரிங்ஸ் ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேரிங்ஸ் ரீஜியனை ஒரு பார்ட் ஆஃப் த ஏட்ரியம் வந்து சுற்றி இருக்கு. ஆன்டீரியர் சைடு வென்ட்ரல் சைடில் மட்டும் அந்த பார்ட் ஆஃப் த ஏட்ரியம் கிடையாது, அதனால அதுக்கு பேர் பெரி பிராங்கியல் கேவிட்டி. பெரி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன சொல்கிறதுனா, பெரிஃபரல் ஏரியா, சுற்றி இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லலாம். பிராங்கியல் அப்படின்றது வந்து அந்த பிராங்கை ரீஜியன் குறிக்குது, கில் ஸ்லிட்ஸை குறிக்குது. எந்த இடத்துல கில் ஸ்லிட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏட்ரியம் இருக்காது, சரௌண்ட் பண்ணி இருக்காது. நெக்ஸ்ட்டு, இந்த ஏட்ரியம் வெளியே எப்படி திறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரியல் அப்பர்ச்சர். நம்ம அதில் வந்து ரெண்டு சைஃபன் போட்டிருக்கோம் இல்லையா, ஒன்று வந்து ஏட்ரியம், ஏட்ரியம் சைஃபன், ஏட்ரியல் சைஃபனில் இருக்கிறது ஏட்ரியல் அப்பர்ச்சர். இந்த ஏட்ரியல் அப்பர்ச்சரோட இன்னொரு பேர் தான் என்னென்னா, க்ளோயக்கல் அப்பர்ச்சர். நம்ம க்ளோயக்கா அப்படிங்கிற டேர்ம் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்கே வந்து ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஓப்பனிங்கோடு சேர்ந்து ரீப்ரொடக்டிவ் ஓப்பனிங்கும் இருக்கும் காமனாக, அதை தான் நம்ம க்ளோயக்கா அப்படின்னு சொல்லுவோம். அசிடியனில் அப்படி தான் இருக்குது. இந்த ஏட்ரியல் அப்பர்ச்சர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உடம்புல ஒரு பல்ஜிங் மாதிரி, ஒரு சைஃபன், ஏட்ரியல் சைஃபனுக்குள்ளே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏட்ரியல் அப்பர்ச்சர் வந்து ஒரு ஸ்மால் ஸ்வெல்லிங் ஆஃப் த பாடி வால் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்மால் ஸ்வெல்லிங்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஏட்ரியல் சைஃபன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏட்ரியல் அப்பர்ச்சர் அந்த துளை வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நாலு லிப்ஸ் மாதிரி நாலு ஸ்ட்ரக்சர் வந்து அதை சுற்றி இருக்குது. இட் இஸ் பவுண்டட் பை ஃபோர் லோப்ஸ், அதை தான் நம்ம லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏட்ரியல் அப்பர்ச்சருங்கிறது, இட் இஸ் அ காமன் ஓப்பனிங் ஃபார் ஆனஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அண்ட் த அவுட்கோயிங் வாட்டர். தண்ணி வந்து இது வழியாக, மவுத் வழியாக உள்ளே வந்துட்டு பாடியில் சர்க்குலேட் ஆகிட்டு இது வழியாக என்ன ஆகிடும்னா, தண்ணி வெளியே போயிடும். என்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதில்
டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்ஸா நம்ம பிரிக்கிறோம் அசிடியன்ல. ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கெனால், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அலிமெண்ட்ரி கெனாலோட அசோசியேட்டான டைஜஸ்டிவ் சிஸ்டமுடைய கிளான்ஸ் தான். ஸோ டோட்டலா அசிடியனோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை நம்ம ரெண்டு பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கிறோம், ஒன்னு அலிமெண்ட்ரி கெனால், இன்னொன்னு டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இதுல அலிமெண்ட்ரி கெனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலிமெண்ட்ரி கெனால் வந்து மொத்தம் மூணு ரீஜியன்ஸா அலிமெண்ட்ரி கெனால நம்ம பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்கட், மிட்கட், ஹைன்கட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிமெண்ட்ரி கெனால வந்து மொத்தம் மூணு பார்ட்ஸா டோட்டலா நம்ம பிரிக்கிறோம். அந்த மூணு பார்ட்ஸுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த அசிரியனோட அலிமெண்ட்ரி கெனால் பொறுத்தவரையும் அடல்ட்ல வந்து அலிமெண்ட்ரி கெனால் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அலிமெண்ட்ரி கெனால் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான் அலிமெண்ட்ரி கெனாலே, ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு கர்வ் ஷேப்ல இருக்கும். அதனால இது எப்படி இருக்கும்னா, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி யூ மாதிரி இருக்கிறதப்பல இருக்கு. சோ அதனால இதுக்கு பேரு யூ ஷேப்டு அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க இருக்குது பாத்தீங்களா, இதுல இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ற பாருங்க, இதுதான் அலிமெண்ட்ரி கெனால், இதுதான் அலிமெண்ட்ரி கெனால். அதுதான் நான் வந்து இங்க தனியா எடுத்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன், இதுதான் அலிமெண்ட்ரி கெனால். இதுல இப்படி போனா இந்த இடத்துல வந்து ஏஎன்எஸ் வந்து ஓபன் ஆகும். சோ தனியா இங்க நான் வரைஞ்சிருக்கேன். சோ இட் இஸ் யூ ஷேப்டு. இதுல எத்தனை ரீஜன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மூணு ரீஜன்ஸா டிவைட் பண்றோம், ஃபோர்கட், மிட்கட், ஹைன்கட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ரீஜன்ஸா டிவைட் பண்றோம். அதுல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்கட் தான் பார்க்க போறோம். ஃபோர்கட் தான் இருக்கிறதுலயே ஆன்டீரியர் மோஸ்ட் ரீஜியன். ஆன்டீரியர் மோஸ்ட் ரீஜியன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்கட் தான் நம்ம anterior most region of the alimentary canal அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற பார்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் நாலு பார்ட்ஸ் வந்து இந்த ஃபோர்கட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு பிராங்கியல் அப்பர்ச்சர், அடுத்தது ஸ்டோமோடியம், நெக்ஸ்ட் ஃபாரிங்ஸ், அப்புறம் வந்து ஈசோஃபேகஸ். இந்த ஈசோஃபேகஸோட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபோர்கட் முடியுது, இதோட முடியுது, ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது இதோட முடியுது. ஸோ மவுத் வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து மவுத். மவுத்துக்கு கீழே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கல் கேவிட்டி இல்லாட்டினா ஸ்டோமோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோமோடியம்னு சொன்னாலும் பக்கல் கேவிட்டின்னு சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். இந்த இடத்துல சின்னதா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோமோடியல் டென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வரி வரியா இருக்கும், இதோ இங்க இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்டோமோடியம் டென்டக்கிள்ஸ் ஆர் வெரின டென்டக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபாரிங்ஸ் ரீஜியன், இதுதான் வந்து ஃபாரிங்ஸ் ரீஜியன். ஃபாரிங்ஸ் ரீஜியன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய கில் ஸ்லிட்ஸ் இருக்கும், இங்க ஒயிட் ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கில் ஸ்லிட்ஸ் தான். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரிங்ஸ் ரீஜியன் தான். ஃபாரிங்ஸ் ரீஜியன்ல தான் வந்து கில் ஸ்லிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபாரிங்ஸுக்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரிங்ஸுக்கு கீழே இருக்கிற பார்ட் தான் என்னது அப்படின்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபோர்கட்ல வந்து என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்கட்ல இருக்கிறது மவுத், மவுத்தோட இன்னொரு பேர் தான் பிராங்கியல் அப்பர்ச்சர், மவுத்துக்கு இன்னொரு பேர் தான் பிராங்கியல் அப்பர்ச்சர். மவுத் ஆஸ் யூஷுவல் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டியோட இன்னொரு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோமோடியம் அப்படின்னு சொல்றோம். பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து இருக்கிறது ஃபாரிங்ஸ், ஃபாரிங்ஸ்க்கு அடுத்து இருக்கிறது ஈசோஃபேகஸ். இதோட உங்களுக்கு ஃபோர்கட்டோட பார்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்குள்ள இருக்கிற இந்த பார்ட்ஸ பத்தி நம்ம பார்க்கறோம். பிராங்கியல் அப்பர்ச்சர் இல்லாட்டினா மவுத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிராங்கியல் அப்பர்ச்சர் இல்லைன்னா மவுத் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அசிடியன்ல டெஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த கவரிங்ல ஒரு சின்ன பல்ஜிங் மாதிரி இருக்கும், அந்த பல்ஜிங்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைஃபன் அப்படின்னு பேரு. அது பிராங்கியல் அப்பர்ச்சர் கிட்ட இருந்துச்சுன்னா அதை பிராங்கியல் சைஃபன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிராங்கியல் சைஃபன் கிட்டதான் பிராங்கியல் அப்பர்ச்சர் இல்லைன்னா மவுத் வந்து லொகேட் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு லிப்ஸ் இருக்கு, இது நம்ம எப்பயுமே பார்த்துட்டே வரோம், கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பிராங்கியல் அப்பர்ச்சர் வந்து நாலு லிப்ஸ் வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அது கண்டினியூஷனுக்காக இங்க அதே பாயிண்ட் திரும்ப போட்டிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. அந்த பிராங்கியல் அப்பர்ச்சர் அடுத்து கீழே எங்க ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராங்கியல் அப்பர்ச்சர் ஓபன்ஸ் இன்டு பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டியோடைய இன்னொரு பேரு தான் என்ன அப்படின்னா ஸ்டோமோடியம் அப்படின்னு சொல்றோம். அந்த பக்கல் கேவிட்டி இல்லைனா ஸ்டோமோடியம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி இருக்கிறது வந்து எக்டோடர்மில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதை சுற்றி அமைஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் லைன்டு வித் எக்டோடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோமோடியமுடைய பேஸில் இப்போ இதுதான் வந்து ஸ்டோமோடியம், இதுதான் வந்து பக்கல் கேவிட்டி, இதுதான் ஸ்டோமோடியம் அப்படின்னு சொல்லி, இது பக்கல் கேவிட்டி, இதுதான் வந்து மவுத்து, மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டியோடைய பேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ்ல இட் கன்சிஸ்ட் ஆஃப் டென்டக்கிள்ஸ், அது வந்து ஸ்டோமோடியம் ரீஜியம்ல இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஸ்டோமோடியல் டென்டக்கிள்ஸ் அப்படின்னு பேர். சரி, இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபில்டர், அதுதான் சீவ் அப்படின்னு சொல்றோம். சீவ்னா என்னது, ஜல்லடை, ஃபில்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபுட் பார்ட்டிகிள்ஸோட சேர்ந்து தண்ணி இங்க என்டர் ஆகும்போது பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் உள்ள போய் அடைச்சிக்காம இந்த ஃபில்டர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அது லார்ஜ் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணிடும். அதுதான் இதோடைய வேலை. ஸோ ஸ்டோமோடியம்க்கு அடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஃபாரிங்ஸ் இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபாரிங்ஸ் தான். ஏன்னா இங்க பாருங்க, ஃபாரிங்ஸ் தான் பாருங்க, முழுசா இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னது இங்க ஃபாரிங்ஸ் தான். ஸோ ஸ்டோமோடியம் லீட்ஸ் டு பாரிங்ஸ். பாரிங்ஸ் ஓட இன்னொரு பேரு பிராங்கியல் அப்பாரட்டஸ், ஏன்னா பிராங்கியானா கில்ஸ், அப்ப இந்த இடத்துல கில்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிராங்கியல் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அலிமெண்ட்ரி கெனாலுடைய லார்ஜஸ்ட் பார்ட். ஸோ லேட்ரல் சைடு, அதாவது பக்கவாட்டில இருந்து பார்த்தோம்னா இது வந்து அப்படியே தட்டையா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ லேட்ரலி கம்ப்ரஸ்டு சாக் அப்படின்னு சொல்றோம். நமக்கு எப்பயுமே தெரியும் ஃபாரிங்ஸுங்கிறது இட்ஸ் அ காமன் ஓபனிங் ஃபார் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி சாம்பர். இதே தான் நம்ம வந்து ஆம்பியாக்சிஸ்லையும் கூட நம்ம பார்த்தோம். அங்க வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரெஸ்பிரேட்டரி சாம்பர், நியூட்ரிட்டிவ் சாம்பர்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு கூட பார்த்தோம். அதையும் இங்க நான் நினைவுபடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபாரிங்ஸ் வந்து நம்ம ரெண்டு ரீஜியனா டிவைட் பண்றோம். ஃபாரிங்ஸ ரெண்டு ரீஜியனா டிவைட் பண்ணிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ப்ரீ பிராங்கியல் ரீஜியன், இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிராங்கியல் சாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரீஜியனா டிவைட் பண்றோம். இந்த ரெண்டு ரீஜியன்ல முதல்ல இருக்கிறது ஆன்டீரியர் ரீஜியன், ரெண்டாவது இருக்கிறது வந்து போஸ்டீரியர் ரீஜியன். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆன்டீரியர் ரீஜியனுக்கு பேரு தான் ப்ரீ பிராங்கியல் ரீஜியன், அதாவது கில்ஸ்லிட்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ரீஜியன். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா ப்ரீ பிராங்கியல் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, அடுத்தது வந்து போஸ்டீரியர் ரீஜியன்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்கியல் சாக், பிராங்கியல் சாக் அதாவது கில்ஸ் லிட்ஸ் அதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சாக் தான் வந்து என்ன பிராங்கியல் சாக் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபாரிங்ஸ் ரெண்டு ரீஜனா நம்ம டிவைட் பண்றோம் இல்லையா, அந்த ரெண்டு ரீஜன் வந்து எப்படி வந்து செப்பரேட் ஆகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் செப்பரேட்டட் பை டூ சர்க்குலர் சிலியேட்டட் ரிட்ஜஸ், ரிட்ஜஸ் அப்படின்னு சொன்னா ஒரு முனை மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சர்க்குலர் ரிட்ஜஸை வச்சுதான் அது என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலர் ரிட்ஜஸ் இல்லைன்னா அந்த சர்க்குலர் சிலியேட்டட் ரிட்ஜஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் பெரிஃபரிஞ்சியல் பேண்ட், இதுதான் அந்த பேண்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் த பெரிஃபரிஞ்சியல் பேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேண்டை வச்சுதான் நம்ம ரெண்டு ரீஜனா பிரிக்கணும், பேண்டுக்கு மேல இருக்கிறது ஆன்டீரியர் ரீஜன், பேண்டுக்கு கீழே இருக்கிறது போஸ்டீரியர் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த பெரிஃபரிஞ்சியல் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிஃபரிஞ்சியல் பேண்டுக்குள்ள ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் பெரிஃபரிஞ்சியல் க்ரூவ், பெரிஃபரிஞ்சியல் பேண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பள்ளம், அதனால அதுக்கு பேரு என்ன அப்படின்னா பெரிஃபரிஞ்சியல் க்ரூவ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இந்த பிராங்கியல் சாக் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நம்ம கில்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம டீட்டெயிலாகவும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி.
சோ இந்த பிராங்கியல் சாக்ல வந்து கில் ஸ்லிட்ஸ் அப்படினு சொல்லலாம் இல்லனா ஸ்டிக்மாட்டா அப்படினு சொல்லலாம் கில் ஸ்லிட்ஸ் இல்லனா ஸ்டிக்மாட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பிராங்கியல் பை தான் பிராங்கியல் சாக்னு வெச்சுக்கோங்களே அந்த பிராங்கியல் சாக்குள்ள இப்படி பெர்ஃபோரேட் ஆயிருக்கு துளை போல என்ன ஆயிருக்கு அப்படியே உள்ள ஊடுருவி போயிருக்குது எவ்வளவு ஸ்டிக்மாட்டா இருக்கும் அப்படினா அப்ராக்ஸிமேட்டா 4 லட்சம் ஸ்டிக்மாட்டா வந்து present ஆயிருக்கு அது எப்படி arrange ஆயிருக்கும் அப்படினா இது எல்லாமே இப்படி transverse rowsல arrange ஆயிருக்கு இங்க இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி arrange ஆயிருக்கு இப்படி transverse rowல arrange ஆயிருக்கு இங்க போட்டிருக்கிறது எல்லாமே stigmataவ தான் குறிக்குது அதான் gills வெச்சு இப்படி இருக்கு பாத்தீங்களா குட்டி குட்டி குட்டியா blueல white whiteஆ தெரியுது அதுதான் stigmata so it is a dorsoventral அது எப்படி இருக்கு டார்சோவென்ட்ரல் இந்த டார்சோவென்ட்ரல்னா இந்த சைடு இப்படி இருக்குறது தான் டார்சங்க போட்டு பாருங்க இது டார்சல் சைடு இது வென்ட்ரல் சைடு சோ இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு சோ தட் இஸ் டார்சோவென்ட்ரல் இந்த ஸ்டிக்மாட்டா ஒன்னொன்னலியும் என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மால லாங் சிலியா இருக்கு நீட்டமான சிலியா இருக்கு சிலியாவோட வேலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பீட் பண்ணி வாட்டர் கரண்ட்ட உருவாக்குறது தான் அந்த சிலியாவுடைய வேலை இப்போ நாம என்ன சொன்னோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த க்ரூவ்னு சொன்னோம் இல்லையா அந்த க்ரூவ் என்னது பெரிஃபெரிஞ்சியல் க்ரூவ் அந்த பெரிஃபெரிஞ்சியல் க்ரூவ்ல அதோட மிட் வென்ட்ரல் சைடு ஃபாரிங்ஸ் உடைய மிட் வென்ட்ரல் சைடு மிட் சைடு இது மிட் வென்ட்ரல் சைடு இதுதான் மிட் வென்ட்ரல் வென்ட்ரல் ரீஜியன் தானே இது வென்ட்ரல் சைடுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படினா எண்டோஸ்டைல் அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த எண்டோஸ்டைல் உடைய வேலை என்ன ஏற்கனவே நம்ம ஆம்பியாக்ஸிஸ்லயும் எண்டோஸ்டைல் பார்த்தோம் எண்டோஸ்டைலோட வேலை என்ன ரெண்டு வேலை ஒன்னு மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும் இன்னொன்னு வாட்டர் அதுல இருக்கிற சிலியானால வாட்டர் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படினு பார்த்தோம் இங்க இருக்கிற எண்டோஸ்டைலுக்கும் அதே வேலை தான் எண்டோஸ்டைல் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்டோஸ்டைல் வந்து ஆன்டீரியர் சைடுல எண்டோஸ்டைலோட ஆன்டீரியர் பகுதி வந்து பெரிஃபெரிஞ்சியல் க்ரூவோட போய் கனெக்ட் ஆயிருக்கு அதே போல போஸ்டீரியர் எண்ட் வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஈசோஃபேகஸ்க்கு முன்ன ஈசோஃபேகஸ்க்கு முன்ன ஈசோஃபேஜியல் ஓபனிங் எங்க இருக்கோ அந்த ஈசோஃபேஜியல் ஓபனிங்க்கு முன்னாடி கனெக்ட் ஆயிருக்கு அப்படினு சொல்றாங்க இந்த எண்டோஸ்டைலோட வேலை என்ன நாம சொன்னோம் இல்லையா அதோட வேலை வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்றது சோ அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல் இருக்கும் இந்த எண்டோஸ்டைல்ல எப்படி ஆம்பியாக்ஸிஸ்ல இருக்கோ அதே போலதான் சிலியேட்டட் செல்ஸும் இருக்கு மியூக்கஸ் கிளாண்ட் செல்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு அங்க இருந்த மாதிரியே தான் ஆல்டர்னேட்டாவும் அரேஞ்ச் ஆயிருக்கு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த எண்டோஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிலியேட்டட் செல்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இப்போ இது வந்து சிலியேட்டட் செல்ஸ் இது வந்து என்ன இருக்கும்னா சிலியா பிரசன்ட் ஆயிருக்கும் இங்க இருக்குறது சிலியேட்டட் செல்ஸ் அப்படினு சொன்னா கொஞ்சம் வந்து இந்த நான் சிலியேட்டட் மியூக்கஸ் கிளாண்ட் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிரும் அதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அகைன் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிலியேட்டட் செல்ஸ் இருக்கும் சோ சிலியேட்டட் செல்ஸ் அப்புறம் மியூக்கஸ் கிளாண்ட் செல்ஸ் அப்புறம் சிலியேட்டட் செல்ஸ் அப்படினு சொல்லிட்டு முதல்ல 5 ரோல மியூக்கஸ் கிளாண்ட் செல்ஸும் 4 ரோல வந்து சாரி 5 ரோல சிலியேட்டட் செல்ஸும் 4 ரோல வந்து மியூக்கஸ் கிளாண்ட் செல்ஸும் மாறி மாறி என்ன ஆயிருக்கும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் எப்படி மீடியன் இப்படி நீட்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும் அதுல சென்டர்ல இருக்கிற சிலியா மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டமா இருக்கும் மீடியன் சிலியா மட்டும் இட் இஸ் வெரி லாங் இன் நேச்சர் அப்படியே ஆம்பியாக்ஸிஸ்ல இருக்கிற அதே அமைப்பு மாதிரி தான் ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராங்கியல் சாக் அடுத்தது பிராங்கியல் சாக் இந்த பிராங்கியல் சாக்ல வந்து பாத்தீங்கன்னா டார்சல் லாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இதுதான் டார்சல் சைடு இல்லையா இப்ப வென்ட்ரல் சைடுல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எண்டோஸ்டைல் பார்த்திருக்கோம் வென்ட்ரல் சைடுல வந்து எண்டோஸ்டைல் பார்த்திருக்கோம் இப்ப டார்சல் சைடுலயும் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சிலியா இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஒரு ரிட்ஜ் இருக்கு சோ வென்ட்ரல் சைடுல இருக்கிற ரிட்ஜ் பேர் எண்டோஸ்டைல் டார்சல் சைடுல இருக்கிற ரிட்ஜுக்கு பேர் என்னன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டார்சல் லாமினா அதுக்கு பேர் என்னது டார்சல் லாமினா டார்சல் லாமினா ஆன்டீரியர் சைடுல ஆன்டீரியர் சைடுல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி போஸ்டீரியர் சைட்லயும் கனெக்ட் ஆயிருக்கு
ஆன்டீரியர் சைடில் சாரி இந்த இடத்துல வந்து ஆன்டீரியர் கிடையாது, இந்த இடத்துல ஆன்டீரியர் வரணும், போஸ்டீரியர்னு வந்துருச்சு, மாற்றிக்கோங்க. ஸோ ஆன்டீரியர்லி டிஸ் ஒரு நிமிஷம் இந்த பெரிஃபெரிஞ்சியல் பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெரிஃபெரிஞ்சியல் பேண்ட் தான் பெரிஃபெரிஞ்சியல் பேண்ட். இந்த பெரிஃபெரிஞ்சியல் பேண்ட் கூட ஆன்டீரியர் சைடில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி போஸ்டீரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேஜியல் ஓப்பனிங் வரைக்கும் அது உள்பக்கமாக வந்து என்னாகுது எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டார்சல் லாமினா, டார்சல் லாமினாவில் 20-30 சீலியேட்டட் ஸ்மால் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லாங்குவேஜ்ஸ் அப்படின்ட்டு பேர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லாங்குவேஜ்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா இந்த இடத்துல ஜூம் பண்ணி டார்சல் லாமினாவை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ டங் லைக் ப்ராசஸ். இந்த டங் லைக் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி குட்டி குட்டியாக மைன்யூட்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிராங்கியல் சாக் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் அடுத்தது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் பிராங்கியல் சாக் வந்து இட் ஓப்பன்ஸ் இன்டூ ஈசோஃபேகஸ், அதாவது ஃபேரிங்ஸ் வந்து ஓப்பன்ஸ் இன்டூ ஈசோஃபேகஸ். தென் ஈசோஃபேகஸ் லீட்ஸ் டு ஸ்டாமக் ரீஜன். ஈசோஃபேகஸ் நேரம் எங்க போய் சேருது, ஸ்டாமக் ரீஜன்ல போய் சேருது. அடுத்தது மிட்கட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டாமக் மட்டும்தான் இருக்கு. மிட்கட்ல இருந்து அடுத்தது ஹைன்கட் வந்து அது ஓபன் ஆயிடும். ஹைன்கட்ல வந்து இன்டெஸ்டைன் இருக்கு, ரெக்டம் இருக்கு, ஆனஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாமக் இருக்கிற பகுதி மட்டும்தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மிட்கட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாமக் மட்டும்தான் மிட்கட், அது வந்து ஒரு தின் வால்டு டியூப் தான் அது. அது வந்து நேராக அடுத்தது இன்டெஸ்டைனில் போயிட்டு ஓப்பன் ஆகிடும். இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ஹைன்கட்னு சொல்லுவோம். ஸோ ஹைன்கட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 parts, இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். இது மூணும் சேர்ந்தது தான் என்னது ஹைன்கட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டெஸ்டைன் வந்து யூ ஷேப்பில் இருக்கும், அதனால தான் நம்ம அலிமெண்ட்ரி கேனால் இஸ் யூ ஷேப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டெஸ்டைன் மேலே இருக்க இன்டெஸ்டைன் வந்து அடுத்தது இட் ஓப்பன்ஸ் இன்டு த பார்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்டம். ரெக்டம் வந்து அடுத்து ஓப்பன்ஸ் இன்டு ஏனஸ். ஏனஸ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏனஸ் ஓப்பன்ஸ் இன்டு த ஏட்ரியம். இந்த கேப்பில் போய் ஓப்பன் ஆகி ஏட்ரியம்லேருந்து ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியாக என்ன ஆகிடும், வெளியே எக்ஸ்க்ரீட்ரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியே போயிடும். நெக்ஸ்ட் டைஜஸ்ட், அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 types ஆஃப் டைஜஸ்டிவ் கிளாண்ட் இருக்கு. ஒன்று லிவர், இன்னொன்று பைலோரிக் கிளாண்ட். பைலோரிக் பைலோரஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன அப்படின்னா அந்த இன்டெஸ்டைனுக்கு முன்னாடி இருக்கும், ஸ்டொமக்கோடைய போஸ்டீரியர் பார்ட்ல இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ லிவர் நமக்கு நம்மளுடைய லிவரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. லிவர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டொமக்குக்கு சுற்றி லிவர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லிவரோட கலர் வந்து என்னன்னா சாக்லேட் கலர்ல இருக்கும். லிவர்ல மொத்தம் 2 lobes இருக்கு. அதுல லிவருக்குள்ள இருந்து குட்டி குட்டி டக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அது நேராக ஸ்டொமக்குள்ள போய் ஓப்பன் ஆகுது. அப்போதான் அதோடைய டைஜஸ்டிவ் ஜூசஸ் வந்து அங்கே போர் பண்ணி டைஜஷன் ப்ராசஸை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பைலோரிக் கிளாண்டுன்னு சொன்னோம் இல்லையா, பைலோரிக் ரீஜியன். இப்போ நம்மளோட ஸ்டொமக்கில் பைலோரிக் ரீஜியன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டொமக்குடைய எண்டில் வந்து இருக்கிறது தான் நம்ம பைலோரிக் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல தான் இங்கேயும் அங்கே தான் பைலோரிக் கிளாண்ட் இருக்குது. அந்த பைலோரிக் கிளாண்டுங்கிறது குட்டி குட்டி டிபியூல்ஸாக பிரான்ச் அவுட் ஆகி இன்டெஸ்டைனோட வாலிலையும் ஸ்டொமக்கோட வாலிலையும் இருக்கும். இந்த ஸ்டொமக்லையும் இன்டெஸ்டைன்லையும் இருக்கிற இந்த பைலோரிக் கிளாண்டோடைய குட்டி குட்டி டியூபியூல்ஸ், சின்ன சின்ன டியூபியூல்ஸ், மைன்யூட் டியூபியூல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மைன்யூட் டியூபியூல்ஸ் எல்லாம் ஒன்னாக ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகி அது ஒரு காமன் டக்டை வந்து என்ன செய்யுது ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணி அது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக இன்டெஸ்டைனில் போயிட்டு ஓப்பன் ஆகுது. இந்த லிவர் அண்ட் பைலோரிக் கிளாண்டோடைய செக்ரீஷன்ஸ் வந்து நம்மளோட வெர்டிபிரேட்ஸில் இருக்கக்கூடிய பான்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரீஷனையும் நம்ம வெர்டிபிரேட்ஸில் இருக்கக்கூடிய லிவர் செக்ரீஷனையும் ஒத்திருக்கும். லிவர் செக்ரீஷன் வந்து லைக் அவர் வெர்டிபிரேட்ஸ், அதே மாதிரி பைலோரிக் கிளாண்டோட செக்ரீஷன் வந்து வெர்டிபிரேட்ஸில் இருக்கிற பான்க்ரியாட்டிக் ஜூஸுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீடிங் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இதில் வந்து 3 types of feeding நம்ம பார்க்க. ஒன்று சிலியரி ஃபீடிங்,
அடுத்து ஃபில்டர் ஃபீடிங், அடுத்தது மியூக்கஸ் ஃபீடிங். இது ஏன் அப்படின்னா, ஏன் மூணு விதமான ஃபுட் இருக்கு அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப் லீட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால என்ன பண்ண முடியும்னா போய் ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதால எடுத்துக்க முடியும். வேறாஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இது ஒரு செடன்ட்ரி லைஃப் லீட் பண்ணுது. செடன்ட்ரி லைஃப் அப்படின்னா ஒரே இடத்துல தான் அட்டாச் ஆகி இருக்கும், இருந்த இடத்துல இருந்து தான் சாப்பிட முடியும். அப்போ இருந்த இடத்துக்கு ஃபுட்டை வந்து என்ன செய்யணும், அது கொண்டு வரணும். அப்போ ஒரு டைப் இல்லைன்னாலும் அடுத்த ரெண்டு டைப்லயாவது அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும். அதனால இப்படி ஒரு லைஃப் அடாப்டேஷன் அதுக்கு. இது பிளாங்டான்ஸ் சாப்பிடக்கூடியது. சர்டிஸ் கால்ட் அஸ் அ பிளாங்டான் ஃபீடர். பிளாங்டான்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, அது ஒரு மிதவை உயிரி, கிரஸ்ட்ரேஷியன்ஸோடைய லார்வாவை தான் நம்ம பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிளாங்டான்னால ஸ்விம் பண்ண முடியாது, பிளாங்டான்ஸுக்கு ஸ்விம் பண்றதுக்கான ஆர்கன் எதுவுமே கிடையாது. வாட்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல மிதந்துட்டு போதோ அந்த டைரக்ஷன்ல அதுவும் அப்படியே மிதந்துகிட்டே போகும், அவ்வளவுதான். ஸோ இது எப்படி வந்து எப்படி ஃபுட்டை எடுத்துக்கும் வாட்டர் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் வாட்டர் கரண்ட். தண்ணியில ஒரு வகையான அலை போன்ற ஒரு இதை வந்து உருவாக்கும். எப்படின்னா, பை பீட்டிங் ஆஃப் த சிலியா, அந்த ஸ்டிக்மாட்டா இருக்கு இல்லையா, அதாவது கில் ஸ்லிட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிலியாவை வச்சு பீட் பண்ணுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதனால தண்ணி என்ன ஆகுதுன்னா நேராக பிராங்கியல் அப்பர்ச்சர் இல்லைன்னா மவுத்துக்குள்ளே என்ட்ராயி, மவுத்துலேருந்து பக்கல் கேவிட்டிக்குள்ளே போய், பக்கல் கேவிட்டிலேருந்து ஃபாரிங்ஸில் போய், ஃபாரிங்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய கில் ஸ்லிட்ஸ் அதாவது ஸ்டிக்மா வழியாக உள்ளே போய், அதுக்கப்புறம் ஏட்ரியம் வழியாக போய், ஏட்ரியம்லேருந்து ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியாக தண்ணி வெளியே போயிடும். ஸோ மவுத்து உள்ளுக்குள்ளே இப்படி வந்துட்டு தண்ணி வந்து ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியாக வெளியே போயிடும், அவ்வளோதான். ஸோ மவுத் இங்கே இருக்குது, ஃபாரிங்ஸ் சாரி மவுத் பக்கல் கேவிட்டி, ஃபாரிங்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஈசோஃபகஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டு ஃபாரிங்ஸ்லேருந்து அப்படியே தண்ணி வந்து எங்கே போகுது அப்படின்னு சொன்னால், கில் ஸ்லிட்ஸ் வழியாக நேராக ஏட்ரியம் போய், ஏட்ரியம்லேருந்து ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியாக வெளியே போயிடுது. இதுல பிராங்கியல் டென்டக்கல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிராங்கியல் டென்டக்கல்ஸ் உடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த டெஸ்டுக்குள்ள இருந்து உள்ள வந்துடாம, அந்த கில் ஸ்லிட்ஸ் எல்லாம் போய் மாட்டிக்காம பாத்துக்கும். அப்புறம் வாட்டரோட பியூரிட்டி செக் பண்றதுக்கும் அந்த டென்டக்கல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் கில் ஸ்லிட்ஸ்ல இருக்கிற சிலியா இருக்கு பாத்தீங்களா, அது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாங்டான்ஸ் வந்து தண்ணி வெளியே போறப்ப பிளாங்டான் வெளியே போயிடாம அதை ஃபில்டர் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கும். ஏன்னா பிளாங்டான் தானே அது சாப்பிடணும். அதனால இப்ப பிளாங்டானை வெளியே விடாம தண்ணியை மட்டும் வெளியே விடுறதுனால இந்த பிளாங்டான் எல்லாமே இந்த பிராங்கியல் சாக்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா அப்படியே ரீட்டைன் ஆகி அங்கேயே உள்ள உட்காந்துக்குது. இந்த இருக்கிற பிளாங்டானை அப்போ வந்து உள்ள எடுத்துட்டு போகணும் டைஜஷனுக்கு. அதுக்கு யார் வேணும்னு பாத்தீங்கன்னா, மியூக்கஸ் செக்ரீஷன் பண்ணணும். மியூக்கஸ் செக்ரீஷன் யார் பண்ணுவா, எண்டோஸ்டைல் தான் செய்யும். இப்போ இது எண்டோஸ்டைல் செக்ரீட் பண்ற மியூக்கஸை யூஸ் பண்ணி பிளாங்டான்ஸோட அந்த மியூக்கஸ் வந்து மிக்ஸ் ஆன உடனே அதுக்குள்ள அந்த ட்ராப் பண்ணிட்டு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா முன் நோக்கி என்ன ஆகுதுன்னா நகருது, நகர்ந்து நேரா டார்சல் லாமினாக்கு போய் சேர்ந்துடும். டார்சல் லாமினாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டார்சல் லாமினால இருந்து அப்படி பின்னாடி வர ஆரம்பிக்கும். டார்சல் லாமினாக்கு போற வரைக்கும் அது அப்பர் டைரக்ஷன்ல போகும். ஏன்னா பிராங்கியல் சாக் வந்து கீழே இருக்கு, அங்கேருந்து என்ன ஆகணும், ட்ராப் பண்ணி மியூக்க எண்டோஸ்டைல் மூலமா இருக்கிற மியூக்கஸை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னா ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேரா டார்சல் லாமினா போய் டார்சல் லாமினால இருந்து அதுக்கப்புறம் பேக்வேர்ட்ல மூவ் ஆகி வரும். இந்த டார்சல் லாமினால நம்ம டங் லைக் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லாங்குவேஜ்லயும் சிலியா இருக்குன்னு சொல்லி வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா, அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற சிலியா ரிப்பீட்டடா வந்து அப்படி பீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருண்டையா இருக்கிற மியூக்கஸ வந்து என்ன பண்ணி விட்டுருது அப்படின்னா, இப்படி நீட்டமா ஒரு கார்ட் லைக் ஸ்ட்ரக்சரா மாத்திடு. ஸோ இட் மேக்ஸ் த மியூக்கஸ் இன்டு எ கார்ட், மாத்திடு. அதுக்கப்புறம் ஃபுட் கலெக்டட் இன் த ப்ரீ பிராங்கியல் ஜோன், பிராங்கியல் ரீஜனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ரீ பிராங்கியல் ஜோன்ல வந்து ஃபுட்டு கலெக்ட் ஆனது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நேராக முன்னோக்கி டார்சல் லாமினாவுக்கு போய் சேர்த்து பை பெரிஃபெரிஞ்சியல் பேண்ட்ஸ். பெரிஃபெரிஞ்சியல் பேண்டிங் இருக்கு, அந்த பெரிஃபெரிஞ்சியல் பேண்ட்ல இருந்து அப்படியே முன்பக்கமாக போய் டார்சல் லாமினாவுக்கு போய் ரீச் ஆகுது.
ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த டார்சல் லாமினால மியூக்கஸ் வந்து மியூக்கஸ் கார்ட்ஸா நீட்டமா ஃபார்ம் ஆகி அங்க இருந்து நேரா ஈசோஃபாகஸ்க்கு போய் ஈசோஃபாகஸ்ல இருந்து அடுத்து எங்க போய்டும் ஸ்டொமக்குக்கு டைஜஷனுக்காக போய்டும். நெக்ஸ்ட் டைஜஷன். நம்ம ரெண்டு கிளாண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, என்னென்ன கிளாண்ட் சொல்லியிருக்கோம், ஒன்று வந்து லிவர், இன்னொன்று வந்து பைலாரிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லிவரோட செக்ரீஷன் வெர்டிபிரேட்ஸ் லிவர் செக்ரீஷன் மாதிரியே இருக்கும், பைலாரிக் கிளாண்ட் செக்ரீஷன் நம்ம கிட்ட இருக்கிற பான்க்ரியாஸ் ஜூஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதில் என்னெல்லாம் என்சைம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைலேஸ், ப்ரோட்டியேஸ், லிப்பேஸ். அமைலேஸ் வந்து எப்பயுமே ஸ்டார்ச் மேல ஆட் பண்ணும், ப்ரோட்டியேஸ் எப்பயுமே ப்ரோட்டீன் மேல ஆட் பண்ணும், லிப்பேஸ் எப்பயுமே லிப்பிட்ஸ் மேலதான் ஆட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டொமக்குக்கு லிவர் வந்து செக்ரீஷன் சப்ளை பண்ணிடு. அப்போ இன்டெஸ்டைனுக்கு யார் செக்ரீஷன் சப்ளை பண்றா அப்படின்னா பைலாரிக் கிளான்ஸ் வந்து இன்டெஸ்டைனுக்கு செக்ரீஷனை சப்ளை பண்ணிடுது. டைஜஷன் கம்ப்ளீட் ஆகிறது இன்டெஸ்டைன்ல தான் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் அப்சார்ப்ஷன் இன்டெஸ்டைன்லயே நடந்துருது. நடந்த உடனே தேவையில்லாத அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரெக்டம்க்கு போய், ரெக்டம்லேருந்து ஏனஸ்க்கு போய், ஏனஸ்லேருந்து ஏட்ரியம் போய், ஏட்ரியம்லேருந்து உள்ள வெளியே போகிற தண்ணி வழியாக என்ன ஆகுதுன்னா தண்ணியோட வாஷ் அவுட் ஆகி அது வெளியே போயிடும். ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியாக வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் அசிடியன். அசிடியனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் டைப்னு சொல்லியாச்சுனாலே அங்கே என்ன கிடையாதுன்னு அர்த்தம், கேபிலரிஸ் கிடையாது. எங்கே ஒரு இடத்துல கேபிலரி இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஆர்டரியும் வெயினும் ஜாயின் ஆக முடியும். வித்தவுட் கேபிலரிஸ் தேர் இஸ் நோ ஜாயினிங் ஆஃப் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளட் வந்து அது பாடி ஃப்ளூயிடோட சேர்த்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வெல் டிஃபைன்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இல்லை அப்படின்னாலுமே அதில் வந்து என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட் இருக்கு, ஹார்ட் இருக்கு, பிளட் வெசல்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பிளட் பார்க்க போகிறோம். பிளட் வந்து ஸ்லைட்டாக ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் செல்ஸும் ஒரு ஒரு கலரை எக்ஸிபிட் பண்ணுது. எல்லா கலரும் மிக்ஸ் ஆகுறப்ப நமக்கு வந்து ஒரு லைட் ரெட்டிஷ் கலர் மட்டும் கிடைக்கிது அதில். இதுலையும் பிளட்ல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு, ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்று கார்பஸ்கல்ஸ். கார்பஸ்கல்னு சொல்லலாம் இல்லைன்னா செல்ஸ்ன்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். பிளாஸ்மா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கலர்லெஸ் பிளாஸ்மா தான். கார்பஸ்கல்ஸ் இல்லைனா செல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு என்னென்ன செல்ஸ் இருக்கு அப்படின்னா அமீபாய்டு லியூகோசைட்ஸ் இருக்கு, அது கலர்லெஸ். லியூகோசைட்ஸ் அப்படிங்கிறது இங்கே டபிள்யூபிசி செல்ஸை குறிக்கிது. அப்புறம் பிக்மெண்டட் கார்பஸ்கல்ஸ், பிக்மெண்ட்ஸ் கலர்ஸ் கலரோட ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு. அது வந்து ஒரே கலராக இருக்காது, வித்தியாச வித்தியாசமான கலர் இருக்கும். ஆரஞ்சு இருக்கு, ப்ரௌன் ஆர் எல்லோயிஷ் கிரீன் பிக்மெண்ட் இருக்கு. இதுல இருக்கிற இந்த அசிடியன்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிக்மெண்ட் கிரீன் பிக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெனாடியம். வெனாடியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் பிரசன்ட் இன் அசிடியன். அந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரொம்ப அப்படியே நமக்கு கன்சிடரபிளா சொல்ற அளவுக்கு ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப லோ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி தான். அதனால இந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்னு சொல்றதா வேணாமான்னு கூட சில நேரத்துல கன்ஃபியூஷன் இருக்கும். இங்க வந்து சொல்லிட்டோம் ஏற்கனவே நமக்கு கேபிலரிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அங்க வந்து கேப் இல்லைன்னா ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய சைனஸ் மட்டும்தான் அந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம் பார்க்க போறோம். ஹார்ட் வந்து இட் இஸ் நாட் சோ வெல் டிஃபைன்டு. அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ஹார்ட், பேக் சைட் ஆஃப் த ஹார்ட் ரெண்டுமே இப்படி ஓப்பனா தான் இருக்கும். பாயிண்டட் எண்ட்ஸ் தான், ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ரெண்டுமே பாயிண்டட் எண்ட்ஸா தான் இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னா ரைட் சைட்ல கொனாடுக்கு கீழே வந்து ஹார்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஹார்ட்டை சுத்தி ஒரு கவரிங் இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் இஸ் கவர்ட் வித் மெம்பரேன் கால்ட் அஸ் பெரிகார்டியம். பெரிகார்டியம்குள்ள ஒரு கேவிட்டி இருக்கு, அந்த கேவிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா பெரிகார்டியல் கேவிட்டி. கேவிட்டினா ஒரு ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஹார்ட் மாதிரியே அதுலயும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபில்ட் வித் பெரிகார்டியல்
fluid. Heart வந்து heart attachment அப்படினு பார்த்தோம்னா ஒரு சைடுல மட்டும் தான் heart வந்து heart உடைய pericardium-ஓட போய் அது attach ஆயிருக்கும். இன்னொரு சைடுல attach ஆயிருக்காது. சோ heart வந்து pericardium-ஓட ஒரு சைடுல எப்படி போய் attach இப்போ வந்து heart இது heart சுத்தி pericardium இருக்கு அப்படினா ஒரு சைடுல மட்டும் தான் heart வந்து attach ஆயிருக்கு ஒரு சைடுல attach ஆகல. அப்ப எது கூட போய் attach ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா heart is attached to the pericardium by a connective tissue membrane அப்படினு சொல்றோம். ஒரு connective tissue membrane மூலமா அது போய் attach ஆயிருக்கு. ஹார்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஹார்ட் பீட் பண்ணாதானே உங்களுக்கு வந்து பிளட் பம்ப் ஆக முடியும். ஸோ இங்கேயும் இருக்கிற ஹார்ட்டும் ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இந்த ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கான தூண்டுதல் இம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு சென்டர்லேருந்து உருவாகுது. அந்த எந்த சென்டர்ல இருந்து அந்த இம்பல்ஸ் உருவாகுதோ அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மளோட ஹார்ட்லயும் பேஸ் மேக்கர் இருக்கு. நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற பேஸ் மேக்கருக்கு என்ன பேர் அப்படின்னா சைனோ ஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அதான் நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற பேஸ் மேக்கர். நம்மளுக்கு எல்லாம் எத்தனை சைனோ ஏட்ரியல் நோடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அசிடியனோட ஹார்ட்ல மட்டும் ஒரு ஸ்பெஷல் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேஸ் மேக்கர் இருக்கு. ஒரு சைடுல இங்க இந்த இடத்துல ஒரு பேஸ் மேக்கர் இருக்கும். அதாவது ஆன்டீரியர் எண்ட்ல ஒரு பேஸ் மேக்கர் இருக்கும். இங்க ஒரு பேஸ் மேக்கர் இருக்கு. அதே போல வென்ட்ரல் சைடுல இங்க ஒரு பேஸ் மேக்கர் இருக்கு. சோ தேர் ஆர் டூ பேஸ் மேக்கர்ஸ் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் அசிடியன். ஹார்ட்டை பொறுத்தவரையிலும் இங்க வந்து வால்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து டியூப்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இங்க வந்து என்ன கிடையாது அப்படின்னா வால்வ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் வால்வ் வந்து அந்த ஃபார்வர்டு ஃப்ளோ பேக்வர்டு ஃப்ளோ அப்படிங்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிபிக் நேம் எதுவுமே இல்லை. அந்த பெரிகார்டியல் கேபிட்டில ஒரு பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் நேம் ஃபார் திஸ். அது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வென்ட்ரல் சைட்ல இருந்து டார்சல் சைடு டார்சல் சைட்ல இருந்து வென்ட்ரல் சைடுல இப்படியே அந்த பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் முன்னாடியும் பின்னாடியுமா மூவ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பிளட் ஃப்ளோவை வந்து அதுவே ரெகுலேட் பண்ணிக்குது. அந்த பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சரே ரெகுலேட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் பொறுத்தவரையிலும் இங்க மொத்தம் நாலு முக்கியமான பிளட் வெசல்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வென்ட்ரல் அயோட்டா அப்படின்னு சொல்றோம். வென்ட்ரல் அயோட்டாங்கிறது வென்ட்ரல் சைட்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பிளட் வெசல். அடுத்தது பாத்தீங்கன்னா டார்சல் அயோட்டான்னு சொல்றோம். அது டார்சல் சைட்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பிளட் வெசல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராங்கியோ விசரல் வெசல். பிராங்கியோ அப்படின்னா ஃபாரிங்ஸ் வந்து குறிக்குது, அந்த கில் ஸ்லிட்ஸை குறிக்குது. விசரல்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டியோ விசரல் வெசல். கார்டியோ அப்படின்னா ஹார்ட்டை குறிக்குது, விசரல் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸை குறிக்குது. ஸோ இது கார்டியோ விசரல் வெசல் அப்படின்னு சொல்லி மொத்தம் நாலு பிளட் வெசல் 1, 2, 3 and 4. இந்த வென்ட்ரல் அயோட்டா அதாவது தி பிளட் வெசல் தட் அரைஸ் ஃப்ரம் த வென்ட்ரல் எண்ட் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட் வந்து ஜஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ஹார்ட் வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அந்த ஹார்ட் அப்படிங்கிற டியூப் லைக் ஸ்ட்ரக்சருடைய வென்ட்ரல் சைட்ல இருந்து அரைஸ் ஆகிற வென்ட்ரல் சைடு எங்க இருக்கு, இந்த சைடுல இருக்கிறது தான் வென்ட்ரல் சைடு. இந்த பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்சல் சைடு. அப்ப ஹார்ட்டுடைய வென்ட்ரல் சைட்ல இருந்து அரைஸ் ஆகிற பிளட் வெசலுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் வென்ட்ரல் அயோட்டா. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வென்ட்ரல் அயோட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த வென்ட்ரல் சைட்ல அரைஸ் ஆகி அது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரிங்ஸ் உடைய வென்ட்ரல் சைடுக்கு போகுது. ஃபாரிங்ஸ் இதுதானே ஃபாரிங்ஸ். ஃபாரிங்ஸ் வந்து எங்க போகுது, இந்த வென்ட்ரல் சைட்ல இருந்து அரைஸ் ஆகி ஃபாரிங்ஸ் உடைய வென்ட்ரல் சைடுக்கு சப்ளை பண்ணுது. அப்படி சப்ளை பண்றப்பவே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரிங்ஸ் இப்படிதான் போகுது. இங்க என்ன வென்ட்ரல் சைட் ஆஃப் த ஹார்ட்
வென்ட்ரல் சைடு ஆஃப் த ஹார்ட் இப்படி போய் என்ன பண்ணுது, இங்க இருந்து அப்படி போறப்பவே இப்படி டிரான்ஸ்பர்ஸ், இப்படி குறுக்க பிளட் வெசல்ஸ் அதுல இருந்து பிரான்ச் அவுட் ஆகி அது போய் அழகா என்ன பண்ணிடுது, ஃபாரிங்ஸ்க்கு சப்ளை பண்ணுது. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வென்ட்ரல் அயோட்டா. ஹார்ட்டுடைய வென்ட்ரல் சைட்ல இருந்து இப்படி வருது இந்த வென்ட்ரல் அயோட்டா. இப்படி வரும்போது என்ன பண்ணுது இந்த இடத்துல, இப்படி குறுக்க குறுக்க டிரான்ஸ்வர்ஸ் வெசல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அது ஃபார்ம் பண்ணுது. டிரான்ஸ்வர்ஸ் வெசல்ஸ் ஃபார்ம் பண்ணி ஃபாரிங்ஸ் உடைய பார்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்சல் அயோட்டா. டார்சல் அயோட்டா எங்க ஃபார்ம் ஆகுது, ஹார்ட்டுடைய டார்சல் சைட்ல ஃபார்ம் ஆகுது. இது டார்சல் சைடு, இது வென்ட்ரல் சைடு. ஹார்ட்டுடைய டார்சல் சைட்ல ஃபார்ம் ஆகி அது ஃபாரிங்ஸ் உடைய டார்சல் சைடு. ஃபாரிங்ஸ் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ வென்ட்ரல்ஸ் ஃபாரிங்ஸோட வென்ட்ரல் சைடுக்கு வென்ட்ரல் அயோட்டாலேருந்து சப்ளை போயிடுது. ஃபாரிங்ஸோட டார்சல் சைடுக்கு டார்சல் அயோட்டாலேருந்து என்ன ஆகுது, சப்ளை போகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஃபாரிங்ஸில் இருக்கிற இந்த டிரான்ஸ்வர்ஸ் வெசல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, டார்சல் அயோட்டாலேருந்து அரைஸ் ஆகிற வெசலும், அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரல் அயோட்டாலேருந்து அரைஸ் ஆகிற வெசலும் ரெண்டும் என்ன ஆகும், குறுக்க போய் இந்த டிரான்ஸ்வர்ஸ் வெசல் மூலமா கனெக்ட் ஆகும். அந்த இது வந்து ஒரே பிக்சர்ல போடாம ரெண்டு பிக்சரா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டார்சல் சைட்ல இருக்க வியூவும் அந்த வென்ட்ரல் சைட்ல இருக்கிற வியூவும் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராங்கியோ விசரல் வெசல் அப்படின்னு சொல்றோம். பிராங்கியோ அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அது கில் ஸ்லிட்ஸ குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அது எங்கே இந்த அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் அரைஸ் ஃப்ரம் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த டார்சல் அயோட்டா. டார்சல் அயோட்டாவுடைய கடைசி பகுதி, பின்னம் பகுதி தான் டார்சல் அயோட்டா. இந்த டார்சல் அயோட்டாவுடைய போஸ்டீரியர் பார்ட்ல இருந்து அரைஸ் ஆகுறது தான் பிராங்கியோ விசரல் வெசல் அப்படின்னு பேர். இந்த பிராங்கியோ விசரல் வெசல் இருக்க பாத்தீங்களா, இந்த பிராங்கியோ விசரல் வெசல் தான் அடுத்தது குட்டி குட்டி பிரான்சஸா டிவைட் ஆகி விசரல் சொல்லிட்டோம், அப்ப இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு சப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ முக்கியமான இன்டர்னல் ஆர்கன்ஸ் இங்க என்னென்னு பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ரி கேனால் தான். இங்க பெருசா வேற எந்த ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை இல்லையா, மசில்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்ப ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டஸ்டைன், லிவர், இந்த பார்ட்ஸுக்கு ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டஸ்டைன், லிவர்னு சொல்ற நாலு முக்கியமான பார்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஈசோஃபேஜியல் வெசல், அதுல லெஃப்ட் ஈசோஃபேஜியல் வெசல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் வெசல், இதுதான் ஸ்டொமக்கு போறது. அடுத்து வந்து ஹெப்பாட்டிக் வெசல் போகுதா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்டஸ்டைனல் வெசல். இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் கார்டியோ விசரல் வெசல். கார்டியோனால என்னது, ஹார்ட்டை குறிக்குது. விசரானா இன்டர்னல் ஆர்கன்ஸ். இதுவும் இது வந்து டார்சல் எண்ட் ஆஃப் த ஹார்ட், ஹார்ட்டுடைய டார்சல் எண்ட்ல வந்து கிளம்பி குட்டி குட்டி பிரான்சஸா மாறி அது ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டஸ்டைன், லிவர், எக்ஸ்ட்ராவா கோனாட்ஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் சப்ளை பண்ணுது. டெஸ்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்டியூனிக். ஸோ அது எங்கெல்லாம் சப்ளை பண்ணுது அப்படின்னா கோனாட்ஸ்க்கு சப்ளை பண்ணுது, அப்புறம் வந்து டெஸ்ட் ரீஜியன் அதாவது அவுட்டர் கவரிங் அதுக்கெல்லாம் பிரான்ச் அவுட் ஆகி சப்ளை பண்ணுது. மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன். சர்க்குலேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா ஹார்ட் வந்து என்ன ஆகணும், பம்ப் ஆகணும், கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் செய்யணும். கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ஆரிஜினேஷன் வேணும், அதுக்கு தான் பேஸ் மேக்கர்னு இருக்குன்னு சொல்லிட்டோம். அது மொத்தம் ரெண்டு பேஸ் மேக்கர் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஹார்ட்டுடைய ரெண்டு பகுதியிலையும் அதாவது ரெண்டு எண்ட்லையும், மேலே ஒரு பேஸ் மேக்கர் இருக்குன்னா கீழே ஒரு பேஸ் மேக்கர் இருக்கும். ஸோ இந்த பேஸ் மேக்கர் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணும். இது ஒர்க் பண்ணும்போது இது சும்மா இருக்கும், இது ஒர்க் பண்ணும்போது இது சும்மா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் மேக்கர் ரெண்டு எண்ட்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒண்ணு வந்து டார்சல் எண்ட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இன்னொன்னு வந்து வென்ட்ரல் எண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அதை டிவைட் பண்ணி பார்க்க போறோம். அதாவது டார்சல் எண்ட்ல இருக்கிற பேஸ் மேக்கர் எப்படி வேலை செய்யுது, வென்ட்ரல் எண்ட்ல இருக்கிற பேஸ் மேக்கர் வந்து எப்படி வேலை செய்யுது, அங்க என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இது வந்து டார்சல் எண்ட்னு வச்சுக்கோங்க, இதை வந்து வென்ட்ரல் எண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்சல் எண்டில் இருக்கக்கூடிய பேஸ் மேக்கர் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து டார்சல் எண்டில் இருக்கிற பேஸ் மேக்கர்.
நம்ம டார்சல் எண்ட்ல இருக்கிற பேஸ்மேக்கர் எப்படி வேலை செய்யுது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். பேஸ்மேக்கர்ல இருந்து ஒரு கான்ட்ராக்ஷன், a wave of contraction சரியா? அது என்ன ஆகுது அப்படினா டார்சல் எண்ட்ல ஆரம்பிச்சு எங்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா நேரா வென்ட்ரல் எண்டுக்கு போகுது. ஓகேவா? சோ பேஸ்மேக்கர் ஆஃப் தி டார்சல் எண்ட் வேலை செய்யும் போது ஒரு wave of contraction டார்சல் எண்ட்ல இருந்து தொடங்கி எங்க வந்து பேஸ்மேக்கர் இனிஷியேட் ஆகுது அங்கே இருந்து தான் தொடங்கும். அங்கே இருந்து தொடங்கி எங்க போகுது? வென்ட்ரல் சைடுக்கு போகுது. அப்படி தொடங்கி வென்ட்ரல் சைடுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வென்ட்ரல் சைடு ஆஃப் தி ஹார்ட்ல இருந்து அரைஸ் ஆகுற வென்ட்ரல் அயோட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள என்ன ஆயிடும் அப்படினா பிளட் பம்ப் ஆகி உள்ள போகும். ஓகேவா? சோ இப்போ இந்த வென்ட்ரல் அயோட்டால இருந்து நிறைய ட்ரான்ஸ்வர்ஸ் வெசல்ஸ் எல்லாம் பிரியுது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி போகும்போது உடனே அங்க இருந்து பிளட் என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வெசலுக்குள்ள என்டர் ஆகும். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வெசல்ல இருந்து அடுத்து எங்க போகுது? நேரா ஃபாரிங்ஸ்க்கு போகும். சோ வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இந்த பேஸ்மேக்கர் டார்சல் எண்ட்ல இருக்கிற பேஸ்மேக்கர்ல இனிஷியேட் ஆகும்போது இனிஷியேட் ஆகி நேரா வென்ட்ரல் சைடு நோக்கி போகும். போன உடனே இங்க இருந்து பிளட் பம்ப் ஆகி வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள போய் வென்ட்ரல் அயோட்டால இருந்து பிரான்ச் அவுட் ஆகிற டிரான்ஸ்வர்ஸ் வெசல் வழியா ஃபாரிங்ஸ்க்கு போய் பிளட் சேருது. இந்த இந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் நீங்க தொடங்குற அதே நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் மேல இந்த ஹார்ட்டுக்கும் பெரிகார்டியத்துக்கும் நடுவுல ஹார்ட்டுக்கும் பெரிகார்டியமுக்கும் நடுவுல ஒரு கேவிட்டி இருக்கு. அங்க ஒரு பியர் ஷேப்டு பாடி இருக்கு அப்படின்னு சொன்னோமா, அந்த பியர் ஷேப்டு பாடி அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எந்த இடத்துல தொடங்குதோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பியர் ஷேப்டு பாடி இருக்கும். இப்போ வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எங்க தொடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் டார்சல் எண்ட்ல தொடங்கி இருக்கு. அப்போ அந்த பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இப்போ வென்ட்ரல் எண்ட்ல இருக்கும். இந்த பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நேரடியா போய் டார்சல் எண்டுக்கு மூவ் ஆகும். பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? டார்சல் எண்டுக்கு மூவ் ஆகுது. அப்படி டார்சல் எண்டுக்கு மூவ் ஆன உடனே இங்க கொடுத்துருக்கோங்க பாருங்க, பியர் ஷேப்டு பாடி பெரிகார்டியல் கேவிட்டில இருக்கு, அது வந்து டார்சல் எண்டுக்கு மூவ் ஆகி போய் இந்த டார்சல் எண்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கும், கம்ப்ரஸ் பண்ணிக்கும். இப்படி கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம ரெண்டு சைடு ஹார்ட் ஓப்பனா தானே இருக்கு. சோ அப்ப ஒரு சைடு கம்ப்ரஸ் பண்ணாதானே இங்க இருந்து பிளட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடுல தள்ள முடியும், தள்ளினாதானே அது வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள போக முடியும். அதுதான் இங்க மெக்கானிசம். சோ என்ன ஆகுது அப்படின்னா டார்சல் அயோட்டாக்குள்ள பிளட் போகாம வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள போறதுக்காக இந்த பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இங்க இருந்து இங்க மூவ் ஆகி போய் இந்த டார்சல் எண்டை கம்ப்ரஸ் பண்ணி மூடி வச்சுக்குது. சோ தட் பிளட் டார்சல் அயோட்டாக்குள்ள போகாம வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள போயிருக்கு. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள போன பிளட் என்னாச்சு? நேரா டிரான்ஸ்வர்ஸ் வெசலுக்கு போச்சு, டிரான்ஸ்வர்ஸ் வெசல்ல இருந்து ஃபாரிங்ஸ்க்கு போச்சு. ஃபாரிங்ஸ் தான் நமக்கு ரெஸ்பிரேட்டரி பார்ட். சோ அங்க என்ன ஆகுது? ரெஸ்பிரேஷன் நடக்குது. நடந்த உடனே பிளட்ல என்ன ஆயிடுது? ஆக்சிஜன் ஃபார்ம் ஆயிடுது. சோ பிளட்ல வந்து இப்ப ஆக்சிஜன் ஏறிடுச்சு, ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் அடுத்து எங்க போக போகுது? டார்சல் அயோட்டாக்கு போய் அப்புறம் மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு போகும். இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் வெசல்ல இருக்கிற பிளட் ஃபாரிங்ஸ்க்கு போய் ஃபாரிங்ஸ்ல இருந்து உருவாகிற டிரான்ஸ்வர்ஸ் வெசல் வழியா மறுபடியும் பிளட் எங்க போயிடும் அப்படின்னு சொன்னாக்க நேரா டார்சல் அயோட்டாவுக்குள்ள போயிடும். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன்ல அடுத்தது இந்த டார்சல் அயோட்டாக்குள்ள போன பிளட் இருக்குல்ல அது என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். டார்சல் அயோட்டாக்குள்ள போன பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் இல்லையா? அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கெல்லாம் சப்ளை பண்ணணும்? பாடியில இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் சப்ளை பண்ணணும். அதனால டார்சல் அயோட்டா ஆக்சிஜனேட்டட் பிளட் பிராங்கியோ விசரல் வெசலுக்கு கொடுத்துருக்கு. உடனே பிராங்கியோ விசரல் வெசல்ல இருந்து எல்லா விசரல் ஆர்கன்ஸுக்கும் அது சப்ளை ஆயிடும். விசரல் ஆர்கனுக்கு சப்ளை ஆன உடனே ஆஸ் யூஷுவல் அங்க கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா,
நடந்த உடனே பிளட் இப்ப என்ன ஆயிடுச்சு டீஆக்சினேட் ஆயிடுச்சு விசரல் அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸை விட்டு பிளட் வெளியே வரும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸுக்குள்ள பிளட் போகும்போது அது ஆக்சிஜனோட சேர்ந்த பிளட்டை கொடுத்துட்டது உடனே இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வெளியே அனுப்புது அப்போ அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு பார்த்தீங்களா அது அடுத்தது கார்டியோ விசரல் வெசல் வழியா ஹார்ட்டுக்கு போய் சேரும் ஓகேவா இப்ப அடுத்தது பேஸ்மேக்கர் ஆஃப் தி வென்ட்ரல் எண்ட் இப்ப வென்ட்ரல் எண்ட்ல பேஸ்மேக்கர் என்ன செய்து இதுன்னு பார்க்கலாம் இப்போ டார்சல் எண்ட் முடிச்சிட்டோம் நாம இது டார்சல் எண்ட் இப்ப இது வென்ட்ரல் எண்ட் இப்ப வென்ட்ரல் எண்ட்ல இருக்கிற பேஸ்மேக்கர் வந்து என்ன ஆக போகுது கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகுது இப்ப வென்ட்ரல் எண்ட்ல இருக்கிற பேஸ்மேக்கரை கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ண உடனே வென்ட்ரல் எண்ட்ல இருந்து கான்ட்ராக்ஷன் மூவ் ஆகி எங்க போகுது இப்போ dorsal end க்கு போகுது so way of contraction from ventral end towards the dorsal end so இப்போ இந்த pear shaped body இருக்குல அப்ப அந்த pear shaped body என்ன ஆகணும் pear shaped body இப்ப ஆல்ரெடி எங்க இருக்கு அப்படிን பாத்தீங்கனா இந்த dorsal endல இருந்துச்சு ஏனா dorsal ல இருந்து way of contraction ventral க்கு போச்சு so dorsal ல முடிஞ்சிச்சு so இப்ப இங்க இருக்கிற pear shaped body இப்ப மூவ் ஆகி எங்க வரும்னா ventral side க்கு வந்து இந்த ventral side-ஐ இப்படி க்ளோஸ் பண்ணிக்கும் அப்பதான் வென்ட்ரல் அயோட்டாவுக்குள்ள பிளட் போகாம பிளட் எதுக்குள்ள போகும் இப்போ டார்சல் அயோட்டாவுக்குள்ள பிளட் போகும் சோ இப்போ இந்த இடத்துல வே ஆஃப் கான்ட்ராக்ஷன் வந்த உடனே டார்சல் அயோட்டாவுக்குள்ள பிளட் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு டார்சல் அயோட்டாக்குள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட் கார்டியோ விசரல் வெசல் வழியா விசரல் ஆர்கன்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ ரீச் ஆயிடுச்சு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் விசரல் ஆர்கன்ஸ்க்கு போன உடனே அங்க இருந்து பிராங்கியோ விசரல் வெசல் வழியாவும் டார்சல் அயோட்டா வழியாவும் ஃபாரிங்ஸ்க்கு போயிடும் ஃபாரிங்ஸ்ல தானே ரெஸ்பிரேட்டரி பார்ட் சோ அங்க தான் பிளட் ஆக்சிஜனேட் ஆயிடுது ஆக்சிஜனேட் ஆன பிளட் மறுபடியும் வென்ட்ரல் அயோட்டாக்கு போய் வென்ட்ரல் அயோட்டால இருந்து அகைன் ஹார்ட்டுக்கு போய் இதே process திரும்ப என்ன ஆகுது ரிபீட் ஆகுது ஃபர்ஸ்ட் இங்க ஹார்ட்ல இப்ப நாம வந்து இதுல எப்படி ரெண்டு ஆரோ போட்டுறோம் இல்லையா சோ இந்த ப்ளூ கலர் ஆரோ வந்து டார்சல் வென்ட்ரல் கான்ட்ராக்ஷன் அதாவது டார்சல் சைடுல இருந்து வென்ட்ரல் சைடுக்கு கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னலாம் நடக்குதுன்னு இந்த ப்ளூ ஆரோ இன்டிகேட் பண்ணுது அதே மாதிரி வென்ட்ரல் சைடுல இருந்து டார்சல் சைடுக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்னலாம் நடக்குதுங்கறத இந்த ரெட் ஆரோ இன்டிகேட் பண்ணுது சோ ஹார்ட்ல டார்சல் சைடுல இருந்து வென்ட்ரல் சைடுக்கு கான்ட்ராக்ஷன் வரும்போது இமிடியேட்டா பிளட் எல்லாம் வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள போய்டும் வென்ட்ரல் அயோட்டாக்குள்ள போன பிளட் டிரான்ஸ்வர்ஸ் வெசல் வழியா ஃபாரிங்ஸுக்கு போய் ரீச் ஆகுது அதுக்கப்புறம் ஃபாரிங்ஸ்ல இருந்து மறுபடியும் டிரான்ஸ்வர்ஸ் வெசல் வழியா அகைன் வந்து டார்சல் அயோட்டாவுக்கு போய் ரீச் ஆகுது அங்க டார்சல் அயோட்டாக்குள்ள போன உடனே இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்கியோ விசரல் வெசல் வழியா எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் அது போய் ரீச் ஆகும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருந்து மறுபடியும் கார்டியோ விசரல் வெசல் வழியா அது எங்க போயிடுது அப்படின்னா ஹார்ட்டுக்கு போய் சேர்ந்துருது அதே மாதிரி வென்ட்ரல் சைடுல இருந்து வென்ட்ரல் சைடுல இருந்து டார்சல் சைடுக்கு கான்ட்ராக்ஷன் ரிவர்ஸ்ல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து கார்டியோ விசரல் வெசல் வழியா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு போய் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருந்து மறுபடியும் பிராங்கியோ விசரல் வெசல் வழியா ஓகேவா விசரல் வெசல் வழியா மறுபடியும் டார்சல் அயோட்டா போய் டார்சல் அயோட்டில இருந்து ஃபாரிங்ஸ்க்கு போய் இங்க தான் ஆக்சிஜனேஷன் நடந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வென்ட்ரல் அயோட்டா வழியா மறுபடியும் எங்க போயிடுது ஹார்ட்டுக்கு போயிடு சோ இதே ப்ராசஸ் தட்ல என்ன ஆயிடும் ரிப்பீட் ஆகும் சோ இங்க ஆக்சிஜனேஷன் நட பிளட் இங்க வந்து டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் அவ்வளவுதான் வித்தியாசம் நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஓடிடி பயாலஜிக்கல் ஓடிடி அப்படின்னா ஏன் என்ன சொல்ல வராங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிரீனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப பெக்யூலியர் அண்ட் யூனிக் மற்ற வெர்டிபிரேட்ஸ் மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாத்துலயும் ஒரு பேஸ் மேக்கர் தான் இருக்கும் இங்க ரெண்டு பேஸ் மேக்கர் இருக்கு அது மாதிரி எல்லா அனிமல்ஸ்லயும் பிளட் வந்து ஒரே சைட்ல ஒரே டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும் எதர் ஃபார்வர்ட் இல்லைன்னா பேக்வர்ட் அப்புறம் அப்படியே சர்க்குலேட் ஆகும் ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது பிளட் வந்து ரெண்டு சைடுமே ஃப்ளோ ஆகுது போத் டைரக்ஷன்ஸ்ல ஃப்ளோ ஆகுது இது ரொம்ப பெக்யூலியர் ஃபார் அசிடியன் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேயும் பிராங்கியல் அண்ட் சிஸ்டமிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஹார்ட் வந்து பிளட்ட ஃபங்க்ஷன் பண்றதுனால அந்த ஹார்ட்டை ரெண்டு டைப்லயும் நான் வந்து சொல்றோம் இதற்கு பேர் தான் பயாலஜிக்கல் ஓடிடி
ஹார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு முறை ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணுது, ஒரு முறை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணுது. ஸோ இந்த ஹார்ட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணும்போது அதை சிஸ்டமிக் ஹார்ட்னு சொல்கிறோம். அதே ஹார்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணும்போது அதை வந்து பிராங்கியல் ஹார்ட்னு சொல்கிறோம். ஏன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணும்போது அது ஆர்கன்ஸ்க்கு சப்ளை ஆயிடுது முதல்ல, அப்புறம் ஆர்கன்லேருந்து ஃபார்ம் ஆகிற டிஆக்சிஜனேட்டட் பிளட்டு தானே மறுபடியும் ஃபேரிங்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் ஆக்சிஜனேட் ஆகி வருது. அதனால அதை வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணும்போது பிராங்கியல் ஹார்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபேரிங்ஸ்க்கு போயிட்டு வர்றது. இந்த பயாலஜிக்கல் ஆடிட்டி, ஆடிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆடுனா என்ன அர்த்தம்னா பிக் த ஆட் ஒன் அவுட்னு கொடுப்பாங்க. அதாவது வித்தியாசமா இருக்கக்கூடியது, நார்மலான ஒரு விஷயத்துல இருந்து வித்தியாசமா இருக்கிறதுனால தான் அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா பயாலஜிக்கல் ஆடிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த ரிவர்சல் ஆஃப் பிளட் ஃப்ளோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிளட் வந்து ரெண்டு டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது. இதில் வந்து ரெண்டு பேஸ் மேக்கர் இருக்கிறதுனால தான் டார்சல்லேருந்து வென்ட்ரல் சைடுக்கு பம்ப் பண்ணும்போது வென்ட்ரல் ஏட்டா வழியாக பிளட்டு போகுது, அதே மாதிரி வென்ட்ரல் எண்டுலேருந்து டார்சல் சைடுக்கு பம்ப் பண்ணும்போது டார்சல் ஏட்டா வழியாக பிளட்டு போகுது. அதை தான் இங்கே சொல்கிறோம். இங்க வந்து ஓப்பன் டைப் ஆஃப் பிளட் வெசல் தான் இருக்கு. ஏன்னா யூஸ்வலா ஹையர் அனிமல்ஸ்க்கு போக போக வந்து அது வந்து க்ளோஸ்டு டைப்பா இருக்கணும். பட் இங்க அசிடியன்ல வந்து அடல்ட்ட பொறுத்தவரையிலும் எல்லாமே டீஜென்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். லார்வால தான் உங்களுக்கு வந்து நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இங்க வந்து ஓப்பன் டைப் கேபிலரிஸ் எதுவுமே கிடையாது, ரெண்டு பேஸ் மேக்கர் இருக்கிறதும் ஒரு வித்தியாசமான குவாலிட்டி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அசிடியன் வந்து ஒரு ஹெர்மாஃப்ரோடைட். ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் ரெண்டுமே வந்து ஒரே அனிமல்ல ப்ரெசென்ட் ஆயிருந்தா அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி டேப் ஃபார்ம் கூட நம்ம ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் லோயர் அனிமல்ஸ்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோனாட்ஸ், அதாவது டெஸ்டிஸ் இருக்கு ஓவரிஸ் இருக்கு, ரெண்டுமே வந்து உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டல்னு சொல்லக்கூடிய அந்த பாடி வால்ல அப்படியே புதஞ்சு இருக்கும். அதுதான் வந்து ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வந்து கொனாட் என்ன டைப் அப்படின்னா ஓவோ டெஸ்டிஸ் அப்படின்னு பேர். ஏன் ஓவோ டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஓவரி டெஸ்டிஸ் ரெண்டுமே ஒரே இடத்துலயே அமைஞ்சிருக்கு, அதனாலதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவோ டெஸ்டிஸ் அப்படின்னு பேர். இது எப்படி இருக்கும் இந்த கொனாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கொனாடோடைய ஸ்ட்ரக்சர். கொனாட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இங்க எலாங்கேட்டடா இருக்கு, அப்புறம் வந்து என்ன தெரியுது உங்களுக்கு இங்க லோப்ஸ் லோப்ஸா தெரியுது லோபியுலேட்டட், அதுக்கப்புறம் கிராஜுவலி டேப்பரிங் டுவர்ட்ஸ் த ஏட்ரியல் எண்டு. இதுதான் ஏட்ரியல் எண்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஃபார்ம் ஆகி அப்படியே ஏட்ரியல் எண்டு போக 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 அப்படியே என்ன ஆகிட்டே போகும்னா ஒல்லி ஆகிட்டே போகும். இங்கே ப்ராடாக ஆரம்பிச்சு இப்படி டேப்பரிங் எண்டு, அதான் டேப்பர் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு கொனாட்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10-25 லோப்ஸ் இருக்கு. ஒரு ஒரு கொனாட்லையும் 10-25 லோப்ஸ், இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா லோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அந்த லோப் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோவா அரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க ஒரு ரோ இருக்கு, இங்க ஒரு ரோ இருக்கு. ஸோ 2 ரோஸா அரேஞ்ச் ஆயிருக்கு. நடுவுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கு, ஓகேவா, வித் 1 மீடியன் லோப் அட் த ப்ராக்சிமல் எண்ட். ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துதான் ப்ராக்சிமல் எண்ட். ப்ராக்சிமல்னா ஆரம்பிக்கும் இடம், ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற லோபுக்கு என்ன பேர் அப்படின்னா மீடியன் லோபுன்னு பேர். இந்த இடத்துல நான் ரெட் கலர்ல இப்ப வரையறேன் பாருங்க, இதுதான் மீடியன் லோப். மீடியன் லோப் வந்து நல்லா லார்ஜா இருக்கும். எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா பீன் ஷேப்ல இருக்கும், ஒரு பீனோடைய ஷேப்ல இருக்கு. இங்க மத்த லோப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பீன் ஷேப் எல்லாம் தெரியாது, ஜஸ்ட் ஓவல் ஷேப். மத்த லோப்ஸ் எல்லாமே ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். இந்த ப்ராக்சிமல் எண்டில் இருக்கக்கூடிய மீடியன் லோப்ல தான் இது தொடங்குது. ஒரு ஒரு லோபுமே தே ஆர் பைசெக்சுவல். ஈச் லோப், இப்போ வந்து இப்போ நான் இங்கே வந்து ஒரு லோப் போடுறேன், இந்த ஒரு லோபே பைசெக்சுவலாக இருக்கு. அது வந்து என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிக் ரெட்டின் கலர். ஒரு லோப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரிஸும் இருக்கும் டெஸ்டீஸும் இருக்கும். ஈச் லோப் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டீஸ், அதனால தான் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பைசெக்சுவல். இங்கே ஒரு ஒரு லோப்லேயும்
ஓவரீஸும் இருக்கும் டெஸ்டீஸும் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இங்கே ஈச் லோப் கன்சிஸ்ட் ஆஃப் அவுட்டர் லார்ஜ் டெஸ்டிகுலர் பார்ட்டி. இப்போ நான் ரெட்டில் போட்டிருக்கிறது தான் என்னது, டெஸ்டிகுலர் பார்ட்டி தான் வந்து அவுட்டரில் இருக்கு, இதுதான் டெஸ்டிகுலர் பார்ட்டு. உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற பார்ட்டு தான் ஒவேரியன் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கிற பார்ட் வந்து என்ன பார்ட்டு, இதுதான் ஒவேரியன் பார்ட். க்ரீனில் போட்டிருக்கிறது ஒவேரியன் பார்ட், வெளியா இருக்கிறது பெருசா இருக்கு டெஸ்டிகுலர் பார்ட், உள்ள இருக்கிறது சின்னதா இருக்கு ஓவேரியன் பார்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து ஒரு டேபிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், சோ தட் படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அதனால இந்த டெஸ்டிகுலர் பார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்பெர்மாட்டிக் டியூபியூல்ஸ் இருக்கு, அதுல இருந்து தான் ஸ்பெர்மட்டோசோவா அரைஸ் ஆகுது. ஸ்பெர்மாட்டிக் டியூபியூல்ஸ், நிறைய ஸ்பெர்மாட்டிக் டியூபியூல்ஸ் இருக்கு ஸ்பெர்ம் இதுல, இந்த டெஸ்டிகுலர் பார்ட்ல, அதுல இருந்து தான் ஸ்பெர்ம் அரைஸ் ஆகுது. அது மாதிரி ஒவேரியன் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்க நிறைய ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கு, அதுல இருந்து தான் ஓவா வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகி வருது. இந்த டெஸ்டிகுலர் பார்ட்ல உள்ள இந்த ஸ்பெர்மாட்டிக் டியூபியூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாத்துலயுமே அந்த டியூபியூல்னா ஒரு சிங்கிள் டியூபியூலா இருக்காது, அதுல இருந்து நிறைய குட்டி குட்டி குட்டியா டியூபியூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபார்ம் ஆகும். அந்த குட்டி குட்டி டியூபியூல்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெர்ம் டக்டியூல் அப்படின்னு பேர். இந்த ஸ்பெர்ம் டக்டியூல் எல்லாம் பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னா ஜாயின் ஆகி அது ஒரு பெரிய டியூபை ஃபார்ம் பண்ணுது. அந்த டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பேர். அந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்பெர்மிடியூக்கல் அப்பர்ச்சர்ல போயிட்டு ஓபன் ஆகுது. வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்பெர்மிடியூக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் ஓப்பன்ஸ் இட் டு ஸ்பெர்மிடியூக்கல் அப்பர்ச்சர். இப்போ அதே மாதிரி நம்ம ஒவேரியன் பார்ட்டுன்னு எடுத்தோம்னா, ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாத்துலேருந்து தான் ஓவா டெவலப் ஆகுது. அந்த ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ்லேருந்து சின்ன சின்ன டக்ட் வருது, அந்த டக்ட்டுக்கு பேர் ஒவேரியன் டக்டியூல்னு பேர். அந்த குட்டி குட்டி ஒவேரியன் டக்டியூல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டக்டை ஃபார்ம் பண்ணும், அதுதான் இந்த மீடியன் ஓவி டக்ட், அதுதான் இந்த ஓவி டக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓவி டக்ட் வந்து எப்படி இருக்கும்னா, நல்ல பிராடா இருக்கும். இந்த ஓபி டக்ட் வந்து எதுல போய் ஓபன் ஆகுது அப்படின்னா, திஸ் ஓபன்ஸ் இன்டு ஏ அப்பர்ச்சர் தட் இஸ் கால்ட் அஸ் ஓவிடியூக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்றோம். இதுல கேமெட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இங்க நடக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போயிடும், தண்ணிக்குள்ள போயிடணும். அப்போ இதுக்கு வந்து அவுட்லெட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அசிடியனுக்கு மவுத்துங்கிறது தண்ணி உள்ள வர்றதுக்கான இடம், அவுட்லெட்டுங்கிறது இந்த ஏட்ரியல் அப்பர்ச்சர் தான். அப்போ இந்த கேமெட்ஸ் எல்லாம் ஏட்ரியம்க்கு போய், ஏட்ரியம்ல இருந்து எங்க போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருக்கிற சீ வாட்டருக்கு ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியா வெளியே போயிட்டு. ஸோ இந்த ஏட்ரியம்க்கு எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா, கோனோடக்ஸ்ன்னு சொல்ற அந்த ஸ்பெர்மிடியூக்கல் அப்பர்ச்சர் மூலமாகவும், ஒவேரியன் அப்பர்ச்சர் ஓவிடியூக்கல் அப்பர்ச்சர் மூலமாகவும் கேமெட்ஸ் லிபரேட் ஆகி இந்த ஏட்ரியம் வழியா என்ன ஆயிடுதுன்னா, தண்ணிக்குள்ள ரிலீஸ் ஆயிடுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற ஃபர்டிலைசேஷன் என்னன்னா, செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் கிடையாது. அதாவது அந்த அனிமலோட ஸ்பெர்மை அந்த அனிமலோட ஓவாவை ஃபர்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. அப்போ ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து என்ன, ஒரு காரணம் என்னன்னா, இது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ரிலீஸ் ஆகி போயிடுது. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா அசிடியன்லயுமே ஃபீமேல் கேமெட்ஸ் தான் வந்து முதல்ல மெச்சூர் ஆகும். இப்படி மெச்சூர் ஆனா அதுக்கு பேரு புரோட்டோகைனி அப்படின்னு பேரு, புரோட்டோகைனி அப்படின்னு பேரு. ஸோ அப்ப மேல் கேமெட் மெச்சூர் ஆனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி மேல் கேமெட் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆனா அதுக்கு பேரு புரோட்டாண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல மெச்சூர் ஆகுறது மேல் கேமெட்டா இருந்தா அதுக்கு பேரு புரோட்டாண்ட்ரி, முதல்ல மெச்சூர் ஆகுறது ஃபீமேல் கேமெட்டா இருந்தா அதுக்கு பேரு புரோட்டோகைனி. ஸோ இங்க நடக்கிறது புரோட்டோகைனி. ஸோ இங்க கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் தான் பாசிபிள். எக்கோட சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 mm, எக்கோட சைஸ் வந்து 1 mm. இதுல வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து வெளியே தான் நடக்குது, ஆனா வந்து சீக்கிரமாவே லார்வா வந்துடும். எக்ல இருந்து லார்வா வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும்.
அதனால வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க இங்க யோக் வந்து கம்மியா இருந்தா போதும் அதனால சோ திஸ் இஸ் மைக்ரோ லெசித்தால் டைப் மைக்ரோனா கம்மி லெசித்தால்ங்கிறது யோக்க குறிக்குது எக்க சுத்தி ஒரு கவரிங் இருக்கு அந்த கவரிங்க பேர் என்ன அப்படினா விட்டலைன் மெம்பிரேன் அப்படிን பேர் எக்க சுத்தி இருக்க கவரிங் பேர் என்னது விட்டலைன் மெம்பிரேன் அப்படிን பேர் இந்த விட்டலைன் மெம்பிரேனுக்கு மேல விட்டலைன் மெம்பிரேனுக்கு மேல ரெண்டு செகண்டரி எக் மெம்பிரேன் இருக்கு பாதுகாப்புக்கு அது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்குறது கோரியான் வெளியா இருக்குறதும் கோரியான் தான் ஆனா வெளியே இருக்குறது திக்கா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த கோரியானுடைய அவுட்டர் அதாவது வெளியே இருக்கிற கோரியானோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல நிறைய ஃபாலிக்கிள் செல்ஸ் அட்டாச் ஆகி இருக்கிறதுனால அந்த ஃபாலிக்கிள் செல்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படினா உள்ள இருக்கிற ஓவமுக்கு நரிஷ்மென்ட் கொடுக்குது யோக்னாலே அது நரிஷ் பண்றது தான் அப்படினு அர்த்தம் இல்லையா சோ ஃபர்டிலைஸ் ஆன எக் வந்து within 8 hours ல வந்து அது ஒரு லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த லார்வாக்கு பேரு டாட்போல் லார்வா நம்ம இதே டாட்போல் லார்வா பேரை வந்து நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா ஆம்பிபியன் மெட்டமார்போசிஸ்ல ஃப்ராகோட எக்ல இருந்து வரதையும் டாட்போல் லார்வான்னு தான் சொல்லுவோம் சோ இந்த அசிடியன்ல இருக்கிற டாட்போல் லார்வாவும் அந்த ஃப்ராக்ல இருந்து வர டாட்போல் லார்வா மாதிரியே தான் இருக்கும் சோ கன்ஃபியூஸ் ஆக கூடாதுங்கறனால இந்த லார்வாவுக்கு பேரே அசிடியன் டாட்போல் அப்படின்னு பேர் இந்த அசிடியன் டாட்போல் லார்வாவுக்கு அடல்ட்டை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த எக்ல எக்ல வந்து எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் பண்ண உடனே அடுத்த ப்ராசஸ் என்னது க்ளீவேஜ் இங்கே நடக்கக்கூடிய க்ளீவேஜ் வந்து மொசைக் ஆர் டிட்டர்மினேட் டைப் ஆஃப் க்ளீவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த க்ளீவ
இது பாக்கறதுக்கு ஃப்ராகோட டாட்போல் மாதிரியே தான் இருக்கும் லெங்த் வந்து 1.5 mm லெங்த் பாடி வந்து பிளான்டான் மாதிரின்னு சொல்லிட்டோம் அப்ப கண்டிப்பா பாடி வந்து எப்படி இருக்கும்னு அர்த்தம் பெலாஜிக் அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பாடிய சுத்தியில ஒரு கவரிங் இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அதேதான் பியூனிக் ஆர் டெஸ்ட் ஆனா இந்த டெஸ்ட் வந்து எப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கும் திக்கு எல்லாம் கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் தின் இன் நேச்சர் இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி எலாங்கேட்டட் பாடியா இருக்கும் ஆன்டீரியர்ல இருக்கிறது ட்ரங்க் போஸ்டீரியர்ல இருக்கிறது டெய்ல் அவ்வளவுதான் இந்த ரீஜியன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன் வந்து டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரங்க் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆன்டீரியர் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மூணு சக்கர் மாதிரி மூணு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஹசிவ் பாப்பிலே அப்படின்னு பேர் இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னது அட்ஹசிவ் பாப்பிலேன்னு சொல்றோம் அட்ஹசிவ் அப்படின்னாலே ஒட்டும் தன்மை உடைய அப்படின்னு அர்த்தம் பாப்பிலேன்னா சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும் அதான் வந்து பாப்பிலே அப்படின்னு சொல்றோம் அடுத்து டெய்ல்னு எடுத்தோம்னா இந்த டெய்ல சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்ல் ஃபின் அப்படின்னு ஒண்ணு இருக்குது எதுக்கு டெய்ல் ஃபின்னா சும்மா ஒரு துடுப்பு மாதிரி இருக்கும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகோ மோஷன் பர்பஸ்க்காக அவ்வளவுதான் நோட்டோ கார்டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இதுதான் முக்கியமானது கார்டேட்டுன்னு சொல்றதுக்கே அர்த்தம் வந்து நோட்டோ கார்டு இருந்தாதான் இதை வந்து நம்ம யூரோ கார்டேட்டுன்னு சொல்றோம் ஏன் யூரோ கார்டேட்னு சொல்றோம் யூரோனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்ல வந்து நோட்டோ கார்டு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்ல இருக்குது டெய்ல இருக்கிறதுனாலதான் இதை நம்ம யூரோ கார்டேட் அப்படின்னு சொல்றோம் இது வந்து த்ரூ அவுட் த லெங்த்துக்கும் வந்து அந்த நோட்டோ கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இப்ப நோட்டோ கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டெய்ல் ரீஜியன்ல த்ரூ அவுட் த லெங்த் இங்க பாருங்க இது ஃபுல்லா டெய்ல்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா இதுதான் நோட்டோ கார்டு ஸோ டெய்ல் லெங்த் வரைக்கும் ஃபுல்லா வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த நோட்டோ கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இது வந்து ட்ரங்க் ரீஜியன்ல வந்து கிடையாது ஸோ ட்ரங்க் ரீஜியன்
இதோட நோட்டோகார்டு முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரங்க் ரீஜியன்ல வந்து நோட்டோகார்டு சுத்தமா கிடையாது. சோ நோட்டோகார்டு வந்து எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நோட்டோகார்டு டெயில்ல மட்டும் தான் இருக்கு. நோட்டோகார்டுக்கு ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் அப்படினா மசில் பேண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நோட்டோகார்டோட ரெண்டு சைடு ஆன் ஈதர் சைடு ஆஃப் தி நோட்டோகார்ட் மசில் பேண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நோட்டோகார்டுக்கு மேல அபவ் த நோட்டோகார்ட் நோட்டோகார்டுக்கு மேல் பக்கம் அது கூடவே சின்னதா அட்டாச் ஆன மாதிரி ஒரு டார்சல் டியூபுலார் என்ன இருக்கு நர்வ் கார்டு இருக்கு. இந்த நர்வ் கார்டோடைய ஆன்டீரியர் எண்ட் வந்து ட்ரங்க் ரீஜியனுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. இங்க பாருங்க இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆனா நோட்டோகார்டு எதோட முடிஞ்சு போச்சு டெய்லோட முடிஞ்சு போச்சு. நோட்டோகார்டு ட்ரங்க் ரீஜியன்ல கிடையாது. அதனாலதான் அதை யூரோ கார்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் அதுவும் லார்வால மட்டும்தான் இருக்கும் அடல்ட்ல கிடையாது. இப்போ நர்வ் கார்டோடைய ஆன்டீரியர் எண்டு பார்க்க போறோம். இப்ப நர்வ் கார்டோடைய ஆன்டீரியர் எண்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்ம சொன்னோம் இல்லையா இது இப்ப பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல நல்லா தெரியுது பாருங்க. இப்ப இது வந்து நோட்டோகார்டு. நோட்டோகார்டு வந்து டெய்ல மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோம். ட்ரங்க் ரீஜன்ல இல்ல. இப்ப இது வந்து ட்ரங்க் ரீஜன், இது வந்து ட்ரங்க் ரீஜன், இது வந்து டெய்ல் ரீஜன். இப்ப நோட்டோகார்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டோகார்டு வந்து டெய்ல் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கு. வேற நர்வ் கார்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நர்வ் கார்டு இந்த டெய்ல் ரீஜியன்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரங்க் ரீஜியன் வரைக்கும் நர்வ் கார்டு என்ன இருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆனது இந்த ட்ரங்க் ரீஜியனுக்கு போன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி அது பிரெயினை ஃபார்ம் பண்ணுது. பிரெயின் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. பிரெயின்ல வந்து மொத்தம் மூணு ரீஜியன் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன ரீஜியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் செரிப்ரல் கோன், மிடில் செரிப்ரல் வெசிக்கல், அதுக்கப்புறம் போஸ்டீரியல் விசரல் கேங்க்லியான். ஸோ மொத்தம் மூணு ரீஜியன். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர், ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் செரிப்ரல் கோன். இதுதான் ஆன்டீரியர் செரிப்ரல் கோன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் செரிப்ரல் வெசிக்கல். இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னது மிடில் செரிப்ரல் வெசிக்கல். அதுக்கப்புறமா போஸ்டீரியர் விசரல் கேங்க்லியான் சொல்லிட்டு மொத்தம் மூணு பார்ட்ஸா என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரிஞ்சிருக்கு. ஒன் டூ த்ரீ, த்ரீ பார்ட்ஸா பிரிஞ்சிருக்கு. இதுல இந்த செரிப்ரல் வெசிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, எது மிடில் இருக்கக்கூடிய செரிப்ரல் வெசிக்கல். அந்த மிடில் இருக்கக்கூடிய செரிப்ரல் வெசிக்கல்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஓட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து என்னது ஓட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்க பாருங்க இதுதான் ஓட்டோசிஸ்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓட்டோசிஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிலி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னது ஆசிலி. ஆசிலி வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆசிலி இருக்கு. டூ பிக்மெண்டட் ஸ்பாட்ஸ் அதுதான் ஆசிலியா. தான் ஐ ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம். ஓட்டோ லித்துங்கிறது காது சம்மந்தப்பட்டது. ஓட்டோ அப்படிங்கிறது வந்து காது. ஸோ ஓட்டோசிஸ்ட் அப்புறம் டூ ஆசிலி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த லார்வாவுடைய அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலிமெண்ட்ரி கெனால் வந்து இப்போ டாட்போல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாட்போல் நீட்டமாக இருக்கு. அதனால அலிமெண்ட்ரி கெனால் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் இருக்கு, பக்கல் கேவிட்டி இருக்கு, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக்கு, இன்டஸ்டைன், ரெக்டம், ஆனஸ், எல்லா பார்ட்டுமே லார்வாவோட அலிமெண்ட்ரி கெனலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் மவுத்துக்கு வந்து என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா மவுத்துக்கு வந்து ஓப்பனிங் கிடையாது. மவுத் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவரிங்க்கு உள்ளேயே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, உள்ளேயே இருக்கும். அது வெளியே ஓப்பனிங் வந்து தெரியாது. ஃபேரிங்ஸில் வந்து மொத்தம் ஆறு பேர் ஆஃப் கில்ஸ் லெட்ஸ் இருக்குது. சிக்ஸ் கிடையாது, சிக்ஸ் பேர்ஸ். அப்புறம் மொத்தம் பன்னெண்டு. ஸோ அது வந்து ஏட்ரியமில் திறக்குது. ஏட்ரியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய கேவிட்டியை தான் நம்ம வந்து ஏட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து வெளியில் டார்சல் ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியாக வெளியே ஓப்பன் ஆகும். அதெல்லாம் அதே தான். ஹார்ட் வந்து இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் பெரிகார்டியம்.
heart வந்து எங்க இருக்கு அப்படினா pharynx உடைய ventral sideல என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கனா heart present ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ். இது வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஆஃப் அசிடியன். இது அடிக்கடி நமக்கு டிஆர்பில கேக்குற क्वेश्चन. ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ் எதில பார்க்கறாங்க அப்படினு. முதல்ல மெட்டமார்போசிஸ்னால என்ன அர்த்தம் அப்படினா ஒரு சிம்பிள் ஃபார்ம்ல இருக்கிற லார்வா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் அடல்ட்டா மாறும். மார்ஃபாலஜிக்கலா வித்தியாசமா இருக்கும். அதான் மெட்டமார்போசிஸ் அப்படினு சொல்றோம். இது ப்ராகிரசிவ் ஒன்னு. மெட்டமார்போசிஸ்ங்கறதே ப்ராகிரசிவ் process தான். ஆனா ரெட்ரோகிரசிவ் அப்படினா என்ன அர்த்தம்னா லார்வால அதிக ஃபீச்சர்ஸும் அடல்ட்டா மாறும்போது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மறைஞ்சு போறதுக்கும் பேருதான் ரிடக்ஷன். அதுதான் ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ் அப்படினு சொல்றோம். சோ ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கக்கூடிய லார்வா வந்து இப்ப போட்டோ நெகட்டிவாவும் ஜியோ பாசிட்டிவாவும் மாறுது. அப்படினா என்ன அர்த்தம்? ஜியோங்கிறது வந்து லேண்ட குறிக்குது. இப்ப அடல்ட் எப்படி வாழுது? செடென்டரி. அப்ப அடல்ட் வந்து எங்க போய் அட்டாச் ஆகணும்? ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட்டம நோக்கி அட்டாச் ஆகணும். அப்போ இப்ப இந்த லார்வா வந்து வெளியே மிதந்துட்டு இருந்துச்சு, சர்ஃபேஸ்ல இருந்துச்சு. அது பிளான்டானா இருக்கும் போது மேல சன்லைட்ல மிதந்து சன்லைட் படுற மாதிரி மிதந்துட்டு இருக்கும். அப்ப சன்லைட்டை விட்டுட்டு கீழே லேண்ட்ல லேண்டை நோக்கி கீழே போய் என்ன ஆகுது? ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு போகுது. சோ அதான் ஜியோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். சன்லைட்டுக்கு ஆப்போசிட்ல போறதுனால அது வந்து போட்டோ நெகட்டிவ்னு சொல்றோம். அவ்வளவுதான். சோ அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்கிற டாட்போல் ஷேப்ல இருக்கிற லார்வா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அப்படியே இங்க இருக்கு இங்க இருந்துச்சு இல்லையா அட்ஹசிவ் பேப்பிலே, அந்த அட்ஹஷன் மூலமா நேரா போய் ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்ல போய் என்ன ஆயிக்கும்னா இப்படி போய் தலைகீழா என்ன ஆயிக்கும்னா அட்டாச் ஆயிக்கும். இன்வெர்டட் பொசிஷன்ல போய் அட்டாச் ஆயிக்கும். டெய்ல் வந்து இனிமே அதுக்கு தேவையில்லை. ஸோ டெய்ல் என்ன ஆயிடும்? டெய்ல் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். அதே மாதிரி டெய்லோட சேர்ந்த கார்டல் ஃபின்னு அப்புறம் அந்த நோட்டோ கார்டுக்கு சுத்தி இருந்த மசில் பேண்ட்ஸு நோட்டோ கார்டு அதுக்கப்புறம் டெய்ல் ரீஜியன்ல இருந்த நர்வ் கார்டு இது எல்லாமே அதுக்கு தேவையில்லை. எல்லா ஸ்ட்ரக்சரும் டெய்லோடையே சேர்ந்து என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த நர்வ் கார்டு மட்டும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா டெய்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி முன்பக்கமா என்ன ஆயிருக்கு? ட்ரங்க்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த இடத்துல இருந்த டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டு மட்டும் பிரெயினா டெவலப் ஆனது இருக்கும். அது இப்போ பிரெயினா இருந்தது ரெடியூஸ் ஆகி நர்வ் கேங்லியன் ஒரு சின்ன நரம்பு முடிச்சா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா நரம்பு முடிச்சா மட்டும் மாறிடும். அவ்வளவுதான். சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்புறம் ஆசிலி அந்த பிக்மெண்டட் ஸ்பாட்டு அப்புறம் ஓட்டோலித்து இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே தான் அதான் பிரெயின் வெசிக்கல் பிரெயின் தான் மூணு பார்ட்ஸா இருந்த பிரெயின் தான் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரே கேங்க்லியானா ஒரு சின்ன முடிச்சா மாறிச்சுல, அதனால மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே போயிடும். அப்புறம் அந்த அட்ஹசிவ் பேப்பிலேவுக்கு நடுவில் இருந்த ரீஜியன் அட்ஹசிவ் பேப்பிலேக்கும் மவுத்துக்கும் நடுப்புற இருந்த ரீஜியன் வந்து நல்லா பெருசா என்ன ஆகும்னா க்ரோ ஆகும். அதே போல அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரீஜியன் வந்து டீஜென்ரேட் ஆயிடும். இங்க முன்னாடி இருக்கிற ரீஜியன் க்ரோ ஆகும், பின்னாடி இருக்கிற அந்த டெய்லோட சம்பந்தப்பட்ட ரீஜியன் எல்லாம் டீஜென்ரேட் ஆயிட்டு என்ன ஆகும்னா பாடி வந்து 180 டிகிரிக்கு அப்படியே ரொட்டேட் ஆயிடுது. பாடி என்ன ஆயிடும்? 180 டிகிரிக்கு ஃபுல்லா ரொட்டேட் ஆகி ஏட்ரியல் அப்பர்ச்சர் ஒரு இடத்துல என்ன ஆயிடும்னா இப்படியே டேர்ன் ஆயிடும். பாடி டேர்ன் ஆகி ஏட்ரியல் அப்பர்ச்சர் ஒரு இடத்துலயும் மவுத் இருந்த இடத்துல பிராங்கியல் அப்பர்ச்சரும் வந்து சேரும். இதுதான் நம்ம இங்க சொல்றோம். அப்போ அது வந்து ஷிஃப்ட் ஆகும் போது நமக்கு ஸ்ட்ரைட்டா இருந்த இன்டெஸ்டைன் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இப்ப யூ ஷேப் லூப்பா மாறிடும். இப்ப மவுத் வந்து டெஸ்ட்டுக்குள்ள இருந்துச்சு ஓப்பன் ஆகாமனு சொன்னோம் இல்லையா, இப்ப மவுத் என்ன ஆயிடும்? ஓப்பன் ஆயிடும். அப்புறம் ஃபாரிங்ஸ் ஏட்ரியம் இது ரெண்டுமே சைஸ்ல பெருசாகி அங்க 6 பேரா இருந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து இப்போ அதிக அளவுல டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அலிமெண்ட்ரிக்கு என்னாலும் ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்முக்கு வந்துடும், யூ ஷேப்டு ஃபார்முக்கு வந்துடும். அடசிவ் பேப்பிலோ அது வந்து சப்ஸ்ட்ரேட்டம்ல ஒட்டிடுச்சு இல்லையா, இனிமே அடசிவ் பேப்பிலேக்கு வேலை இல்லை. ஸோ அடசிவ் பேப்பிலேவும் இல்லாம அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பதிலா அந்த சப்ஸ்ட்ரேட்டம் கூட அட்டாச் ஆகிறதுக்கு அந்த இடத்துல 4 எக்டோடர்மல் ஆம்பியூலா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகி அந்த அனிமலை நல்லா சப்ஸ்ட்ரேட்டமோட போய் அப்படியே பைண்ட் பண்ணி வைக்கும். அதை ஆங்கர் பண்றது. அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து தின்னா இருந்துச்சு இல்லையா லார்வால, இப்போ வந்து டெஸ்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ அந்த சப்ஸ்ட்ரேட்டம்ல வந்து ஃபுட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும்.
அப்புறம் ஹார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். கொனாட்ஸ் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அடல்ட் வந்து செடென்டரி லைஃபை லீட் பண்ணும். அசிடியனுடைய லைஃப் ஹிஸ்டரியை பொறுத்தவரையிலும் லார்வாலோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லார்வாவோட கேரக்டர் லார்வாவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல, இல்லை அதுக்கு அசிடியனுக்கு டாட்போல் லார்வா இல்லை அப்படின்னா அசிடியன் வந்து இந்நேரம் தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்வெர்டிபிரேட்டரில் வச்சிருப்பாங்க. ஏன்னா அசிடியனோட அடல்ட்டுக்கு வந்து நோட்டோ கார்டே இல்லை, லார்வால மட்டும்தான் என்ன இருக்கு, நோட்டோ கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்புறம் டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டுன்னு சொல்ற இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே வந்து கார்டேட் கேரக்டர்ல வர்றதுனால தான் இப்போ அசிடியனை தூக்கி நம்ம கார்டேட்டால வச்சிருக்கோம். ஏன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப் இதெல்லாம் எதுவுமே இல்லாம அடல்ட் என்ன ஆயிடுது, ரெட்ராக்ரஸிவ் மெட்டமார்போசிஸ் வந்து பண்ணுது. ஸோ கார்டேட் கேரக்டர் வந்து நமக்கு எல்லா எசென்ஷியல் கார்டேட் கேரக்டருமே லார்வால தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா லார்வா வந்து உங்களுக்கு வந்து செடன்ட்ரியில் அடல்ட்டாக மாறும்போது அப்படியே எல்லா ஸ்ட்ரக்சரும் டீஜென்ரேட் ஆகி இனர்ட் கண்டிஷன், எதுவுமே செயல்படாத ஒரு நிலைமைக்கு போயிடுது. இதுக்கு பேர் தான் ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அசிடியன் லார்வாவுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்போல் லார்வானால தான் உங்களுக்கு அசிடியனை தூக்கி நம்ம எதில் வச்சுருக்கோம், கார்டேட்டால் வச்சுருக்கோம். ஸோ இந்த லார்வா வந்து எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா அசிடியனுங்கிறது ஒரு கார்டேட் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கிறதுனால இதால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரீ ஸ்விம்மிங் இதனால அதால் எஸ்சியில் எந்த ஏரியாவில் வேணாலும் போய் என்ன பண்ணிக்க முடியும், அட்டாச் பண்ணி தன்னுடைய க்ரோத்தை அதால் ஸ்பீஷீஸை டிஸ்பர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதோட இவர ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெட்ராக்ரெசிவ் மெட்டமார்போசிஸ். ஸோ இதோட அசிடியனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அசிடியனுடைய கம்ப்ளீட் டைப் ஸ்டடி நமக்கு முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து நமக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாக்கி இருக்கு. அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து இனி அடுத்த யூனிட்டுக்கு போகலாம். ஜெனட்டிக்ஸோட வீடியோ நடுவில் நான் போடுறேன். ஜெனட்டிக்ஸில் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருந்தோம், இந்த பேரண்டல் பிளட் குரூப்ஸை வச்சு சைல்டுக்கு பிளட் குரூப் கேட்கறது, அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அதை மட்டுமே நான் வந்து ஒரு வீடியோவாக ஜெனட்டிக்ஸ் நடுவில் போடுறேன். நம்மளுடைய பயோலேர்னிங் சேனல் பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலை, நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா நீங்கள் வந்து பயோலேர்னிங் சேனலுடைய பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.